அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே. நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்று என் அன்னை தமிழை வணங்கி, தமிழ் இணைய கல்விக் கழகத்தினை சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இயக்குனர் உயர்திரு துரை ரவிச்சந்திரன் இந்திய ஆட்சி பணி அவர்கள், இணை இயக்குனர் உயர்திரு முனைவர் கா ஐயப்பன் அவர்கள் மற்றும் தமிழ் மொழியில் தொழில்நுட்பங்கள் என்னும் தலைப்பில் இன்று நடைபெறவிருக்கும் இப்பயிலரங்கத்திற்கு உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இணையம் வழியே இணைந்திருக்கும் பங்கேற்பாளர்கள் அனைவரையும் தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் சார்பாக வணங்கி வரவேற்கிறோம். தொட்டனை தூறும் மணர்த்தேனி, மாந்தர்க்கு கற்றனை ஊறும் அறிவு என்ற திருவள்ளுவரின் கருத்திற்கிணங்க தமிழை இணையத்தில் கொண்டு வந்து விட்டோம் என்று நின்றுவிடாது. மணற்பரப்பிலே தோண்டிய கிணற்றினை தோண்ட தோண்ட நீர் ஊறிக்கொண்டே இருக்கும். அதுபோல இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழை இணைய தொழில்நுட்பங்களின் வழியே மேலும் மேலும் வளர்த்து கொண்டே வருகிறது நம் தமிழ் இணைய கல்விக் கழகம். மேலும் அதற்காக பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகின்றது. அந்த வகையில் இப்பயிலரங்கம் இன்று 4வது நாளாக இனிதே நடைபெற்று வருகிறது. தற்போது வாய்மொழிக்கு உரை என்னும் தலைப்பில் பேராசிரியர் முனைவர் ஆ க ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் நம்மிடையே உரையாற்ற உள்ளார்கள். தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் சார்பாக வரவேற்று உங்கள் முன் அறிமுகம் செய்து வைப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். ஐயா அவர்களை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், தோன்றின் புகழடு தோன்றுக அட்டிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற திருவள்ளுவரின் கருத்தே மிக சிறப்பாக இருக்கும் என நம்புகிறோம். ஐயா அவர்களின் பணிகள் மற்றும் சாதனைகள் எண்ணில் அடங்காதவையாகும். அதில் சிலவற்றை உங்கள் முன்னே கூற விழைகிறேன். ஐயா அவர்கள் தனது இளநிலை பொறியாளர் பட்டத்தினை கோவையில் இயங்கி வரும் PSG தொழில்நுட்ப கல்லூரியில் பெற்ற இவர் முதுநிலை மற்றும் முனைவர் பட்டங்களை சென்னையில் இயங்கி வரும் இந்திய தொழில்நுட்ப கல்வியில் பெற்றுள்ளார். 1986 1988களில் சென்னை IIT திட்ட அலுவலராக தனது ஆராய்ச்சி பணியை தொடங்கினார். தனது அயராத உழைப்பினால் பெங்களூரில் இயங்கி வரும் இந்திய அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தில் மூத்த பொறியியல் ஆய்வாளர், துணை பேராசிரியர், இணை பேராசிரியர், மூத்த பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் என படிப்படியாக உயர்ந்து அத்துறையிலே 34 ஆண்டுகள் பணி அனுபவம் பெற்றுள்ளார். அலகாபாத்தில் இயங்கி வரும் இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் மேல் சபை உறுப்பினராகவும், கர்நாடக அறிவிப்புல ஆணையம் மற்றும் அமெரிக்க ஒளிப்புல சங்கத்தின் மூத்த உறுப்பினராகவும் பதவி வகித்துள்ளார். பொறியியல் துறை சார்ந்த ஆய்வுகளில் 17க்கும் மேற்பட்ட முனைவர் பட்ட மாணவர்களுக்கு நெறியாளராக பணியாற்றியுள்ளார். பேச்சுக்கு உரை உள்ளிட்ட பல்வேறு ஆய்வுகளில் நிபுணத்துவம் பெற்ற பேராசிரியர் முனைவர் ஆ க ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தொழில்நுட்பம் தொடர்பாக 2 புத்தகங்களையும் 44க்கும் மேற்பட்ட உலக அளவிலான ஆய்வு கட்டுரைகளையும் பல்வேறு நாடுகள் கல்வி நிறுவனங்களில் நடைபெற்ற கருத்தரங்கம் மற்றும் மாநாடுகளில் கலந்து கொண்டு 212க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளையும் வழங்கியுள்ளார். முனைவர் ஆ க ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் கல்விக்காகவும் ஆராய்ச்சிக்காகவும் தனது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்துள்ளமைக்காக எண்ணற்ற விருதுகளை பெற்றுள்ளார். அந்த வகையில் 2014-15 ஆண்டுகளில் சிறந்த மின் கல்விக்கான மாந்தன் விருது, 2016 இந்திய அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனம் வழங்கிய சிறந்த ஆசிரியருக்கான ஜயா ஜெயந்த் விருது, சர்வதேச தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றத்தால் வழங்கப்பட்ட பேராசிரியர் எம் அனந்த் கிருஷ்ணன் விருது, இளம் ஆய்வாளருக்கான சர் ஆண்ட்ரோ விருது, இந்திய உயிரியல் மருத்துவ விஞ்ஞானிகள் சங்கம் வழங்கிய தங்கம் வாசுதேவன் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார்.
இத்தகைய பெருமைக்குரிய பேராசிரியர் முனைவர் ஆகா ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இப்பயிலரங்கத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுவதில் தமிழ் இணைய கல்விக் கழகம் பெருமிதம் கொள்கிறது. தற்கால நவீன தொழில்நுட்பங்களில் முதன்மையாகவும் எல்லோராலும் பயன்படுத்தக்கூடியதாகவும் விளங்கும் பேச்சுக்கு உரை என்ற மென்பொருள் இம்மென்பொருள் உருவாக்கப்பட்டதன் நோக்கம் தற்போது அதன் வளர்ச்சி மற்றும் தேவை குறித்து பெருமைக்கும் சிறப்புக்கும் உரிய முனைவர் ஆ க ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களை நம்மிடையே இணைய வழியிலே உரையாற்ற வருமாறு தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. சிறப்பாக வரவேற்புரையாற்றிய தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் அலுவலர் திருமதி ராஜலட்சுமி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக முனைவர் ஆகா ராமகிருஷ்ணன் அவர்களை வாய்மொழிக்கு உரை என்கிற தலைப்பில் நம்மிடையே உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஐயா அவர்கள் தற்போது உரையாற்றுவார்கள். திருமதி ராஜலட்சுமி அவர்களுக்கும் முருகேசன் சத்தியமூர்த்தி எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சிலர் சொன்னாங்க, இந்த தோன்றி புகழ் தோன்றுக. நான் தோணும்போது புகழ் யாரும் ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்தது அவங்களே அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தமிழ் மட்டும் தெரிஞ்சுன்னா இந்த காலத்தில் வேலையும் கிடைக்காது சம்பளமும் கிடைக்காது. தமிழ் எனக்கு ரொம்ப பிரியம். அதனால் தமிழ் வேணும்னா நம்ம இன்னொரு மொழியை வந்து பழிக்கிறதுங்கிறது நம்ம நாட்டில் நிறைய உண்டு, அது ரொம்ப தப்புங்கிறது என்னுடைய ஒப்பீனியனை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளுடைய தமிழ் வந்து, இப்போ நான் கர்நாடகாவில் இருக்கேன், தமிழ் ரொம்ப உயர்ந்ததுன்னு ஒருத்தன்ட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லணும்னா நான் கொஞ்சம் கன்னடமோ இல்லை ஹிந்தியோ அல்லது இங்கிலீஷோ ஏதோ ஒரு வேற ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச ஒரு மொழி தெரிஞ்சாதான் நான் அவங்ககிட்ட தமிழை பற்றி உயர்வாக சொல்ல முடியும். தமிழை போல் எதுவுமே கிடையாது, தமிழை போல் எதுவுமே கிடையாது, தமிழே சொல்லிட்டு இருந்தால் அவங்களுக்கு புரியாது. அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் முக்கியமாக கேட்டுக்க வேண்டியது, நம்மளை திசை திருப்பி தப்பு தப்பாக நம்மளை நடத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் கேட்காம எவ்வளவுக்கெவ்வளவு நம்ம ஆனால் நமக்கு தமிழனுக்கு மூளை நிறையாவே இருக்குது. இன்னொரு மொழியை நீங்கள் கற்றுக்கறனால உங்களுடைய தமிழுடைய தமிழறிவும் அபிவிருத்தி ஆகுங்கிறது தான் என்னுடைய எனக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ ஒரு நான் பிஹெச்டி வரைக்கும் தமிழ்நாட்டிலே தான் படித்தேன், தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். ஆனால் இங்கே வந்து இப்போ வந்து எனக்கு கன்னடத்தில் படிக்க தெரியும், எழுத தெரியும். ஓசிஆர்னு சொல்கிறாங்க இல்லையா, எழுத்துணரி. அதுக்கு அதை நான் பண்ணும்போது அது கன்னடமும், நான் இது வரைக்கும் பண்ணது எல்லாமே தொழில்நுட்பங்கள் எல்லாமே தமிழுக்கும் பண்ணியிருக்கேன், கன்னடத்துக்கும் பண்ணியிருக்கேன். ஏன்னா கன்னடம் தான் எனக்கு இப்போ எனக்கு சாப்பாடு போடுது, தமிழ் வந்து என்னுடைய தாய்மொழி. அதனால் ரெண்டும் ஒன்று. இன்னொன்று முக்கியமாக தெரிஞ்சுக்க, நம்ம தாய்மொழின்னு சொல்கிறோம் அதிலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே நம்முடைய தாய் முக்கியம். ஆனால் என்னுடைய தாய் முக்கியங்கிறனால இன்னொருத்தருடைய தாயை நான் வந்து குறை சொல்ல முடியாது. அது மாதிரி தான் நம்ம இன்னொரு மொழியை நம்ம தாய்த்து பேசினோம்னா அது வெதர் ஹிந்தியாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், வேறு வெளிநாட்டு இதாக இருக்கட்டும், அவங்களுடைய மனசை புண்படுத்துகிறோம். அது ரொம்ப தப்பு. எவ்வளோக்குள்ள நம்ம மற்ற மொழிகளை தெரிஞ்சிருக்கோமோ அவ்வளோக்குள்ள நம்மளுடைய மொழியை பற்றின உயர்வு நமக்கு புரியும். நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க உலகத்தில் இருக்கிற பழமையான மொழிகள், 10 மொழிகள்னு பார்த்ததில் அதில் வந்து ரொம்ப பழமையானது தமிழ் தான் சொல்கிறாங்க, சமஸ்கிருதத்துக்கும் முன்னாடி சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம வந்திருக்கோம், நம்ம பெருமைப்பட வேண்டியதுதான். ஆனால் அதே சமயத்தில் பாரதியார் சொன்ன மாதிரி யாமறிந்த மொழிகளிலே தமிழை போல் இனிதாவதெங்கும் காணும். அவருக்கு 7-8 மொழிகள் தெரியும், தெரிஞ்சப்புறம் அப்படி சொன்னான்னா அதில் அர்த்தம் இருக்குது. எதுவுமே தெரியாமல் தமிழே லாவம் லாவம் கரெக்டாக சொல்ல தெரியாமல் நம்ம தமிழ் தான் உயர்ந்து நம்ம சொல்லிக்க முடியாது. அப்புறம் இந்த இது வந்து இந்த பேச்சிலிருந்து உரைங்கிறது இங்கிலீஷில் வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்பீச் ரெக்கக்னிஷன் சொல்கிறோம், அல்லது காமன் இதில் வந்து ஸ்பீச் டு டெக்ஸ்ட். ஏன்னா நம்ம முதல்ல பேசுகிறோம், அதை வந்து கம்ப்யூட்டரில் வந்து அல்லது எனி கம்ப்யூட்டிங் டிவைஸ் வந்து டெக்ஸ்டாக கொண்டு வருது. இப்போ இருக்கிற இதில் அது யூனிகோடாக கொண்டு வருவோம். அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நவ் ஐ வில் ஸ்டார்ட் ஷேரிங் மை ஸ்க்ரீன். பாதி பேர் வந்து தமிழ் லிட்ரேச்சர் அந்த மாதிரி அல்லது லிங்க்விஸ்டிக்ஸ்லேருந்து வரான்னு சொன்னாங்க, சில பாதி பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து வராங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பீப்புளுக்கு எந்த அளவுக்கு தமிழ் பேக்ரவுண்ட் தெரியும்னு தெரியாது எனக்கு. தமிழ் இதில் இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போகாது, இதில் வந்து ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் ப்ராசஸ் இது மாதிரி நிறைய மேத்தமெட்டிக்ஸும் இதில் இருக்குது. அதனால் நான் ரொம்ப உள்ளே போக மாட்டேன். இப்போ என்ன, நான் இருக்கிற இடத்துல கூட ரிசர்ச் 2 விதமாக பண்ணுறாங்க. தியரட்டிக்கலாக வந்து யாருக்குமே உபயோகம் இல்லாத சில ரிசர்ச் பண்ணுறாங்க, சில ரிசர்ச் வந்து எல்லாருக்கும் உபயோகமாக பண்ணுறாங்க.
அதான் அந்த ரிசர்ச் வித் ரியல் லைஃப் அப்ளிகேஷன். நம்ம சுத்தி இருக்கிறத பார்த்து எது அவசியம்னு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸ்லைட் நான் ஸ்கிப் பண்றேன். ஸோ நான் வந்து அவங்க சொன்ன மாதிரி ஐஐடியில் நான் முதல்ல பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கில் பிஹெச்டி பண்ணேன். அதனால் இங்கே வந்த புதுசில் நிறைய பயோமெடிக்கல் பண்ணி இப்பொழுதும் சில பயோமெடிக்கல் இது பண்ணிகிட்ருக்கோம். பட் பாஸ்ட் ஒரு 10-15 வருஷமாக வந்து லாங்குவேஜ் டெக்னாலஜியில் நுழைஞ்சிருக்கோம். அதில் வந்து ரிசர்ச் பண்ணும்போது கான்டெக்ஸ்ட்னு சொல்கிறோம் தமிழில் வந்து, அது அதாவது நம் உள்ள உள் மனசில் இருக்கிற ஒரு நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். எதன் நம்ம என்ன பண்ணாலும் உள் நோக்கம் என்ன, சில பேருக்கு வந்து சில பேர் நமக்கு பிடிக்காது, ஆனால் வெளியில் வந்து வாங்க வாங்க ரொம்ப பிடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லா பேசுறீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க எல்லாம் சொல்லுவோம். ஆனால் உள்ளுக்குள்ள சொல்ல மாட்டோம், நினச்சிக்க மாட்டோம். அப்போ உள்ளே என்ன நினைக்கிறோங்கிறது தான் கான்டெக்ஸ்ட். அப்போ ரிசர்ச் பண்ணும்போது எந்த கான்டெக்ஸ்டில் நம்ம பண்ணுறோங்கிறத பொறுத்து உங்களுடைய அந்த ஆய்வினுடைய முடிவு, அதனுடைய பலன், அதனுடைய வீரியம், உபயோகம் எல்லாம் இருக்கும். சில பேர் வந்து ரிசர்ச் வந்து பேப்பர் பண்ணுறதுக்கு, பேப்பர் போடுறதுக்காக பண்ணுறாங்க, சில பேர் டிகிரி வாங்குறதுக்காக பண்ணுறாங்க, சில பேர் ப்ரமோஷன் வாங்குறதுக்காக பண்ணுறாங்க. அது அதோடு முடிஞ்சு போயிடும். ஆனால் வந்து இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணுற ரிசர்ச் வந்து 4 பேருக்கு உபயோகமாக இருக்குன்னு பண்ணுறேன். எல்லாமே வந்து சொல்ல முடியாது, பட் நிறைய நாங்கள் செஞ்சுருக்கோம். அதுக்கு வந்து இந்த கான்டெக்ஸ்ட்டுங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இஸ்ரோ ஒன்று, நம்ம பப்ளிக் செக்டர்லாம் ஒன்று. இஸ்ரோவில் வந்து அது ஆரம்பித்தபோது அவங்களுடைய மிஷன் அல்லது விஷன் என்ன சொன்னாங்கன்னா, ஹார்னஸ் ஸ்பேஸ் டெக்னாலஜி ஃபார் நேஷனல் டெவலப்மெண்ட் வைல் பர்ஷூயிங் ஸ்பேஸ் சயின்ஸ் ரிசர்ச் அண்ட் பிளானட்டரி எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு அதை ஆரம்பித்தவரை வந்து அவர் அந்த இஸ்ரோ எதனால் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷன் கொடுத்தார். ஸ்பேஸ் டெக்னாலஜியை ரிசர்ச் பண்ணி அதை வந்து நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அந்த டெக்னாலஜி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு அவருடைய முதல் இது. அதிலிருந்து மிச்ச அவங்களுடைய மற்ற நோக்கங்கள்லாம் வருது. இதே நம்ம பப்ளிக் செக்டர் நேரு ஆரம்பித்தபோது அவர் என்ன சொன்னார்னா, நம்ம BEL BHEL எல்லாம் இருக்கு இல்லையா, அவர் என்ன சொன்னார்னா, கிரியேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்சார்ப் டெக்னாலஜி, என்கரேஜ் இனோவேஷன், ஜெனரேட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அச்சீவ் சர்டன் சோஷியல் அப்ஜெக்டிவ். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ஸுங்கிற வார்த்தை இல்லை, நாட்டுக்கு ஏனோ நாட்டை முன்னேற்றணும், மக்களுக்கு வேண்டியது செய்யணுங்கிற மாதிரிலாம் எங்கேயுமே இல்லை. ஜெனரேட் எம்ப்ளாய்மெண்ட், பப்ளிக் செக்டரில் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்தாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பெரிய பெரிய பில்டிங் கட்டினாங்க. ஸோ என்ன இல்லை, இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம விஷன் வந்து ரொம்ப முக்கியம். நம்மளுடைய தனி மனிதனுக்கும் விஷன் முக்கியம், ஒரு கம்பெனி அல்லது ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் விஷன் முக்கியம். விஷன் என்ன இருக்கோ அதுதான், சில பேருக்கு கிளியராக தெரியும், சில பேர் நமக்கு என்னன்னு யோசிச்சிருக்க மாட்டோம். யோசிக்காதவங்க அதை பற்றி யோசிங்க. ஸோ எங்கள் லேபை பொறுத்த வரைக்கும் மை லேப்னு சொல்கிறோம், மெடிக்கல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் லாங்குவேஜ் இன்ஜினியரிங். அதில் வந்து எங்களுடைய எய்மே வந்து நம்ம செய்கிற ஆய்வு வந்து ரியல் லைஃப் அப்ளிகேஷன் இருக்கணும். அதே சமயத்தில் எங்கள் கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் டெக்னாலஜி லீடர்ஸ் ஆகணும் அப்படிங்கிறது நாங்கள் 2001 இது இந்த ஒரு விஷனை உண்டாக்கினோம். அதுபடி பல இது பண்ணியிருக்கோம். ஐ வில் ஸ்கிப் திஸ். நாங்கள் OCR பண்ணதில் ஒரு 600 தமிழ் புத்தகங்கள் வந்து பிளைண்ட் பீப்புளுக்கு உபயோகப்படுத்துகிற மாதிரி பிரெயில் புக்ஸாக மெட்ராஸில் ஒர்த் டிஜிட்டைசேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் எங்களுடைய OCR யூஸ் பண்ணி மாற்றினாங்க. அது நூற்றுக்கணக்கான பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணதுக்கு எங்களுக்கு இந்த பரிசு கிடைச்சது. இது ரைட் சைடில் இருக்கிறது, என் பக்கத்தில் இருக்கிறது என்னுடைய ஸ்டூடெண்ட் சிவகுமார்ங்கிறவன். அவன் தான் அந்த இதெல்லாம் டெவலப் பண்ணி OCR தமிழ் கன்னடா ரெண்டுத்துக்கும் டெவலப் பண்ணது. அவனுக்கு வந்து காந்தியன் யங் டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன் அவார்டுனு அவனுக்கு கொடுத்தாங்க. அப்போ என்னையும் மேடைக்கு வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் டு ஸ்பீச், அதாவது உரையிலிருந்து பேச்சு, அதுவும் பண்ணியிருக்கோம் நாங்கள் தமிழ் கன்னடத்துக்கு. அது அதுவும் சிவகுமார் வாஸ் இன்வால்வ். அவன் கன்னடக்காரன், தமிழுக்கும் பண்ணியிருக்கான். நான் வந்து தமிழ்காரன் கன்னடத்துக்கும் பண்ணியிருக்கேன் மாதிரி அவன் கன்னடக்காரன் தமிழுக்கும் பண்ணியிருக்கான். அது வந்து மதுர வாச்சகாங்கிறது கன்னட டெக்ஸ்ட் ஸ்பீச்சு. திருக்குறள், குரல் இல்லை குரல், அதாவது ஒரு அழகிய குரல்ங்கிற மாதிரி தமிழுக்கும் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து ஒரு பரிசு கிடைச்சிது. அதை தவிர நீங்கள் கேமராவில் வந்து ஒரு பிக்சர் எடுத்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக பேக்ரவுண்டோடு எல்லாம் வரும். அதுலேருந்து அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் இதுலேருந்து பாருங்கள், பல கலர்லாம் இருக்குது, அதுலேருந்து இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு
அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். அதுவும் பண்ணியிருக்கேன். ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்னு ஒரு கன்னட ஸ்டூடெண்ட் தான் பண்ணாது. அதில் வந்து இன்டர்நேஷ்னல் இதில் வந்து தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் ப்ரைஸ் வந்து எங்களுக்கு வந்து இது வந்து 2011 2013 பார்த்தீங்கனாலும் தேர்ட் பொசிஷன் அது ஆப்டிமிஸ்ட்டுங்கிறது எங்களுடைய இது. இந்த இதில் வேற ஒரு டாஸ்கில் மேப்ஸ் பிஎல்டி என்எஸ் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் பொசிஷன் தான் எங்களுது. இதுலேயும் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்து அந்த மாதிரி இது பண்ணியிருக்கோம். அப்புறம் ஹேண்ட் ரைட்டிங் கையில் வந்து நீங்கள் மொபைலில் எழுதலாம், ஒரு பேனால் எழுதலாம் இதில் காமிக்கிற மாதிரி, அல்லது விரல்லையும் எழுதலாம். அதுவும் வந்து தமிழ் கன்னடம் ரெண்டுக்கும் இது பண்ணியிருக்கோம். இது வந்து இத்தனை எல்லா ப்ராஜெக்ட்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட், தமிழ்நாட்டு கவர்மெண்ட் கொடுத்ததில்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ஃபண்ட்ஸ் கொடுத்து அவங்க தான் அதை முன்னேற்றி அவங்க அவங்களுடைய வெப்சைட்லேயும் இதெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்காக எக்கச்சக்கமாக கோடி கோடியாக செலவழிக்காங்கிறதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அவங்களுடைய வெப்சைட்டில் இருக்குது. இதெல்லாம் மொபைலுக்கோ இல்லை லேப்டாப்புக்கோ இது விண்டோஸ்க்கு டவுன்லோட் பண்ணுற மாதிரி அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம மெயின் டாபிக் ஸ்பீச் ரெக்கக்னிஷன் சிஸ்டம் தமிழுக்கு, அதை டெவலப் பண்ணியிருக்கோம். அதை டெவலப் பண்ணுறதுக்கு இப்போ வந்து ஒரு 2 லட்சம் வார்த்தைகள் தான் அது ரெக்கக்னைஸ் ஆகும். இன்னும் மேலே அதை வந்து முன்னேற்றணும். இது வந்து முடிஞ்ச வேலை இல்லை, இது ரிசர்ச் நடந்துகிட்ருக்கிற வேலை. அதில் என்ன பிரச்சனைகள் உண்டு, இங்கிலீஷில் ஸ்பீச் ரெக்கக்னிஷனுக்கும் மாதிரி தமிழ் வர முடியாது, அது என்ன பிரச்சனைகள், அது எப்படி இது பண்ணலாங்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ ஜென்ரலாக வாட் இஸ் ஸ்பீச் ரெக்கக்னிஷன் சொல்வேன். அப்புறம் வந்து நம்ம இதில் ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ் என்ன, அதில் வந்து பேசிக் முதல் லெவலில் ஒரு ஸ்பீச் ரெக்கக்னிஷன் சிஸ்டம் எப்படி சேவை பண்ணலாம், அதை வந்து எப்படி முன்னேற்றலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறோம். ஸோ இந்த பேச்சிலிருந்து உரைங்கிறது நம்ம பேசுகிறோம். இப்போ நான் பேசுகிறேங்கிறத இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் வந்து ஒரு இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம பேசுகிறதெல்லாம் டெக்ஸ்டாக காமிக்கும் இங்கிலீஷில். அதே மாதிரி தமிழில் பண்ணுறது தான் இப்போ பற்றி பேசுகிறோம். இந்த பர்டிகுலர் டெக்னாலஜி என்னென்னா டிஎன்என், அதாவது டீப் நியூரல் நெட்ஒர்க்ஸ், ரொம்ப ஆழமான நியூரல் நெட்ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மூளைக்குள்ளே இருக்கிற நியூரல் நெட்ஒர்க், அதில் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது நியூரான்ஸ். அதனுடைய இது வந்து எக்ஸாக்டாக அது வந்து ஃபுல்லாக எல்லாருமே புரிஞ்சுக்கல, அது புரிஞ்ச வரைக்கும் அதை வச்சுருந்து ஒரு கம்ப்யூட்டர் மாடல் பண்ணியிருக்காங்க, அதுதான் அந்த டீப் நியூரல் நெட்ஒர்க். அது மாதிரி ஹிடன் மார்க்கோ மாடல், இந்த ஹிடன் மார்க்கோ மாடலுங்கிறது ஃபுல்லாக புரியணும்னா இது கணிதம் நல்லா தெரியணும். அதில் வந்து ப்ராபபிலிட்டி, ரேண்டம் ப்ராசஸ், அப்புறம் மார்க்கோ மாடல்ஸ் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சால் தான் ஃபுல்லாக அது புரிஞ்சிக்க முடியும். இப்போ ஒரு பிளாக் டயக்ராம் காமிக்கிறோம் தமிழ். இதில் வந்து முதல்ல உள்ள ஸ்பீச் போகுது, அப்புறம் அதை வந்து டிஜிட்டைஸ் பண்ணி சாம்பிள்ஸாக எடுக்கிறோம். அதை வந்து சம் ப்ரீ ப்ராசஸிங், இப்போ நீங்கள் ஃபோனில் பேசும்போது கூட இந்த ப்ரீ எம்ஃபசிஸ்ங்கிறது நடக்கும். ஏன்னா நம்ம நேச்சுரலாக நம்ம பேசும்போது லோ ஃப்ரீக்குவென்சிஸ் வந்து எனர்ஜி அதிகமாக இருக்கும், ஹை ஃப்ரீக்குவென்சிஸ் வந்து எனர்ஜி கம்மியாக இருக்கும். இது வந்து இந்த ப்ரீ எம்ஃபசிஸ்ங்கிறது என்ன பண்ணோம்னா அந்த ஹை ஃப்ரீக்குவென்சியும் அதனுடைய எனர்ஜியை அதிகப்படுத்தும். அப்புறம் வந்து நம்ம பேசும்போது ஒவ்வொரு எழுத்தும் வெவ்வேறு மாதிரி எழுத்து இல்லை, அதாவது இந்த ஃபோன் சொல்கிறோம், ஏன்னா கான்னு எழுதுகிறோம், அது வந்து எந்த இடத்துல இருக்கோங்கிறத பொறுத்து கா வந்து கான்னு படிக்கிறோம், சில சமயத்தில் ஹான்னு படிக்கிறோம், நகம் அப்படின்னு சொல்கிறோம், சில பேர் நகம்ங்கிறாங்க. அப்புறம் வந்து சிங்கம்ங்கும் போது காவாகுது, நகம்ங்கும் போது ஹாவாகுது, கல்விங்கும் போது காவாக இருக்குது. அதனால் ஒரே எழுத்து வந்து பல விதத்தில் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அப்போ வந்து அந்த எழுத்து வந்து ஒவ்வொரு இதுலேயும் இன்னொன்றுக்கு மாறும்போது அடுத்தடுத்தது வந்து அதனுடைய அந்த ஒலியினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறிட்டே வரும். அதனால் அதை வந்து சின்ன 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 பீஸாக 20 மில்லி செகண்ட்ஸ் அதை பிரிப்போம். அப்படி தான் அதை ப்ராசஸ் பண்ணுறது, அதுக்கு பேர் ஃப்ரேமிங்னு பேர். அப்போ அதிலிருந்து ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன், இப்போ நம்ம ஒரு 10 பேரை பார்க்குறோன்னா இந்த ஒவ்வொருத்தரையும் நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கிறோம். எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறோம், இவருக்கு வந்து மூக்கு பெருசாக இருக்கும், இவருக்கு மூக்கு சின்னதாக இருக்கும், இவருக்கு தலையில் மயிர் இருக்காது, இவருக்கு ஏஜ் ராமகிருஷ்ணன்னா தலை முக்காவசி நரைச்சி போயிருக்கோம் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருடைய ஒரு குணாதிசயங்களை நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். அதை மனசில் ரெக்கக்னைஸ் பண்ணி வச்சுட்டு அதை செக் பண்ணிவிட்டு அது கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம். அந்த மாதிரி அந்த ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷனுங்கிறது இந்த ஸ்பீச்சிலிருந்து மெல் ஃப்ரீக்குவென்சி கெப்ஸ்டல் கோஃபிஷியன்ஸ், அதாவது எந்தெந்த ஃப்ரீக்குவென்சி எந்த அளவுக்கு அதில் வந்து அது பவர் இருக்குங்கிறத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். இது எல்லாமே மேத்தமெட்டிக்கல் டெக்னிக்ஸு. படம்னு சொல்கிறோம், பட்டம்னு சொல்கிறோம், ரெண்டுலேயும் வந்து பாவம் இருக்குது, இம்மும் இருக்குது, நடுவில் கொஞ்சம் தான் மாறுது. அப்போ அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன பீஸாக எடுக்கிறதுல முதல்ல வந்து படத்துலேயும் பாவம் இருக்கும், இது பட்டத்துலேயும் பாவம் இருக்கும்,
இம் ரெண்டுலையும் இருக்கும், அந்த நடுவில் இருக்கிறது மட்டும்தான் மாறுது. அப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து பார்த்து அது வந்து எது இந்த சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி சவுண்ட் இருக்குங்கிறது அந்த ஃபீச்சர்ஸை வச்சுட்டு இந்த விட்டர்பி டிகோடிங்கிறது இதெல்லாமே ப்ராபபிலிட்டி பேஸ்ட் டெக்னிக்ஸ். ஸோ எந்த வார்த்தை இந்த இது இப்போ வந்திருக்கிறது ஸ்பீச்சு, அதை வந்து சாம்பிள் எடுத்து கொடுத்துருக்கோம், அதுலேருந்து ஃபீச்சர்ஸ் எடுத்திருக்கோம். இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபீச்சர் ஒன்றுக்கு முன்னால் ஒன்றுக்கு முன்னால் வந்துட்டே இருக்கு இல்லையா, அந்த ஃபீச்சர் வந்து எந்த வார்த்தைகள்லேருந்து வந்திருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குங்கிறத இது கண்டுபிடிக்கும், அதை பொறுத்து தான் சொல்லும். அதனால தான் ஸ்பீச் ப்ரொகனிஷனில் சில சமயம் வந்து நீங்கள் புதிய வார்த்தைகள் சொல்லும்போது அது இருக்கிற வார்த்தையை தான் சொல்லும். ஸ்பீச் ரெக்கக்னிஷனில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஆளை பார்த்துருந்தோன்னா சொல்லுவோம் இவருக்கு பேர் இது, அவர் பேர் அது, இவர் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு சொல்லுவோம். புது ஆளை யாராவது பார்த்தோன்னா இது வரைக்கும் இந்த ஆளை பார்த்தது இல்லை நமக்கு இமீடியட்டாக சொல்லி, சின்ன குழந்தை கூட சொல்லும். ஆனால் இன்னி வரைக்கும் ஸ்பீச் ரெக்கக்னிஷனில் அது வந்து பார்க்காததுன்னு தொலை தெரியாது அதுக்கு, அது இருக்க வரைக்கும் என்ன வேர்டெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அந்த வேர்டில் ஒன்று தான் சொல்லும். சொல்லாத வார்த்தையை கொடுத்தீங்கனாலும் இருக்கிற வார்த்தைக்குள்ளே அதுக்கு எவ்வளோ பக்கத்தில் இருக்கோ நியரஸ்ட் வார்த்தை எடுத்து கொடுக்கும். அப்புறம் அந்த இதை கண்டுபிடிச்சோன்னா அதை யூனிகோடாக மாற்றி கடைசியில் நீங்கள் படிக்கக்கூடியதாக நம்ம கொண்டு வரோம். அதுக்கு வந்து இந்த இந்த டிகோடிங்கிறது தான் மெயின். இதில் இதெல்லாம் வெரி ஸ்டாண்டர்ட் திங்ஸ். யூனிகோட் ஜென்ரேஷனும் சிம்பிள் தான், ஒரு லுக்கப் டேபிள் மாதிரி வித் சம் எக்ஸ்ட்ரா ரூல்ஸ் இருக்கும். இதனுடைய ஹார்ட் அதாவது மெயின் மூளைங்கிறது இந்த விட்டபி டிகோடிங் தான். அதுக்கு வந்து மூணு மெயின் பிளாக் இருக்குது. ஒன்று வந்து அக்கோஸ்டிக் மாடல், அதாவது நம்ம ஒன்று பேசணுன்னா அதில் என்னென்ன ஃப்ரீக்குவன்சி இருக்குது, எந்த மாதிரி இருக்குது, அது வந்து சில இது பேசும்போது மாறி. இப்போ கஷ்டம்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதை வந்து ஒருத்தர் கஷ்டம்னு படிப்பார், ஒருத்தர் கஷ்டம்னு படிப்பார். இப்போ ரெண்டு எழுதினது ஒரே இது தான், ஆனால் படிக்கிறது வந்து வெவ்வேறையாக இருக்குது. அப்போ அந்த காக்கு அப்புறம் ஷா வந்து வரும்போது இந்த சவுண்டு வேவ்ஸ் வேறு மாதிரி இருக்கும், கஷ்டம்னு சா வந்ததுன்னா இந்த சவுண்டு வேறு மாதிரி இருக்கும். அந்த ஒரே எழுத்தை பல விதமாக பல பேர் சொல்லும்போது அது வந்து ஊரை பொறுத்து மாறி. இப்போ வந்து திருநெல்வேலியில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, தமிழ்நாட்டில் இதில் சென்னையில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, சிலங்கை தமிழ் இலங்கை தமிழர்கள் ஒரு மாதிரி பேசுவாங்க, மலேசிய தமிழர்கள் ஸ்லைட்டி விதமாக பேசுவாங்க. அப்போ ஒரே இதை வந்து பல விதமாக நம்ம உச்சரிக்கிறோம், பல விதமாக அது எல்லாத்தையும் இது கற்றுக்கும். அது வந்து டிஎன்என் முன்னாடி வந்து ஹெச்எம்எம் இருந்து, இப்போயும் நாங்கள் வந்து முதல்ல ஹெச்எம்எம் இந்த ஹிடன் மார்க்கோவ் மாடலுங்கிறது வந்து ட்ரெயின் பண்ணி அதை பேசிஸாக வச்சு அதுக்கப்புறமா இந்த டீப் நியூரல் நெட்ஒர்க்கை ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக அது என்ன பண்ணுன்னா, இப்போ இந்த இடத்துல பேசினதுலேருந்து ஒரு ஃப்ரேம் எடுக்கிறோம் இல்லையா, அந்த ஃப்ரேமை இதில் கொடுக்கும்போது இது வந்து முக்கால்வாசி இது காவாக தான் இருக்கும், 90% இது கா, அல்லது அப்புறம் 10% மேபி க, அல்லது அந்த மாதிரி ப்ராபபிலிட்டி கொடுக்கும். மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி எந்த இதாக இருக்கலாம், அதுக்கு அடுத்தது எது, அதுக்கு அடுத்தது எதுன்னு கொடுக்கும். இந்த 3 கிராம் லாங்குவேஜ் மாடல் எப்படின்னா, இப்போ வந்து ஆர்னு ஒரு இது லெட்டர் இருக்குன்னு வச்சுங்க, அக்கா நம்ம சொல்கிறது அந்த ஆவை மட்டும் பிரிச்சிங்கன்னா அதனுடைய இந்த ஸ்பெக்ட்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அல்லது இருக்கிற ஃப்ரீக்குவன்சி வேறு. அம்மான்னு சொல்லும்போது ஆக்கு அப்புறம் மா வருது, அந்த மான்னு சொல்கிறது வந்து எப்படின்னா மூக்கு வழியாக காற்று வரும். நீங்கள் ஆவை வந்து வாயை மூடிட்டு ஆன்னு சொல்ல முடியாது, ஆனால் வாயை மூடிட்டு ம்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்த இம்ங்கிறதே வாயை மூடிட்டு மூக்கு வழியாக காற்று வந்தால் தான் அந்த இம்ங்கிறதே வரும். அப்போ அந்த மூக்கு வழியாக காற்று வர்றதுக்கு நம்ம வாய்க்குள்ளே ஒரு திறவுகோல் இருக்குது, அந்த வாயை மூடிக்கும்போது அந்த திறவுகோல் திறந்தால் தான் மூக்கு வழியாக காற்று வந்து அந்த இம்ங்கிற வார்த்தை வரும். ஆனால் நமக்கே தெரியாமல் என்ன ஆகுதுன்னா, அடுத்த எழுத்து வந்து இம்னு வரப்போகுதுன்னு மூளை தெரிஞ்சிட்டு நீங்கள் ஆ அம்மா சொல்கிறதுக்கும் போது அம் ஆ சொல்லும்போதே அந்த இது திறந்துருது. அதனால் அந்த இம்முடைய ஒரு தாக்கம் வந்து ஆல இருக்கும். அது நீங்கள் மலையாளம் இவங்க பேசும்போது தெரியும் உங்களுக்கு, அவங்க இதில் எல்லாத்துலேயுமே மூக்கில் திறந்துருப்பாங்க. அதாவது அடுத்த வர எழுத்து, முந்தின வர முன்னால் இருக்கிற எழுத்து, பின்னால் வர எழுத்து, ரெண்டுமே வந்து அதனுடைய தாக்கம் வந்து அதனுடைய இப்போ இருக்கிற எழுத்துக்கு வரக்கூடியது. அதனால் வந்து வெறும் எழுத்தை மட்டும் பார்க்காம 3 கிராம்னா என்ன சொன்னால் 3, எப்பயுமே 3 பார்க்குறோம், முன்னால் இருக்கிற எழுத்து என்ன, பின்னால் இருக்கிற எழுத்து என்ன, இப்போ எழுத்து என்ன, அந்த இது எப்படி வருது அப்படிங்கிறது தான் இது வந்து நம்ம லாங்குவேஜ் மாடல்னு அதை வந்து அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ப்ரொனவுன்சியேஷன் டிக்ஷனரி, நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு வார்த்தையை வந்து பல விதத்தில் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். இப்போ இங்கிலீஷ்லேயே வந்து என்வைரன்மெண்ட்னு ஒன்று இருக்குது,
எனக்கு தெரிஞ்சு அதை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது யாருமே இல்லை. எல்லாரும் என்விரான்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படிமா, ரெண்டுமே தப்பு. என்வயரன்மெண்ட்ங்கிறது தான் அதோடைய கரெக்ட் ப்ரொனவுன்சியேஷன். பட் சில பேர் இப்போ இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் மட்டும் அதை கரெக்டாக சொல்லுவார், மற்றவங்களாம் தப்புன்னு நினைப்பாங்க. மற்றவங்க சொல்கிறதெல்லாம் ஆக்சுவலாக தப்பு, ஆனால் அதை சொன்னாலும் நம்ம வந்து அது இந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி அந்த அந்த ஒரு இதை வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுக்கணும்னா, தப்பாக சொல்கிறவங்க என்ன யாரெல்லாம் எந்த மாதிரிலாம் தப்பாக சொல்கிறாங்களோ அத்தனை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஏன்னா அது கம்ப்யூட்டருக்கு தெரியணும். அப்போ தான் அது வந்து ஓ இது என்வரன்மெண்ட் இப்படியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம், கஷ்டத்தை வந்து கஷ்டம்னு சொல்லலாம் கஷ்டம்னு சொல்லலாம், பாலை வந்து பால்னு சொல்லி பால் பண்ண முடியும் அப்படின்னு அதுக்கு தெரியணும். அப்போ அதை வந்து கம்ப்யூட்டருக்கும் அதை சொல்லி கொடுக்கணும். அந்த மாதிரி இல்லாத ப்ரொனன்சியேஷன் எல்லா இடத்துலேருந்தும் எல்லா வித இதுலேருந்தும் வயசானவங்க யங் பீப்புள் ஆண் பெண் எல்லா இதுலேயும் நம்ம ரெக்கார்ட் பண்ணி அந்த சாம்பிள்லாம் கொடுத்தோன்னா அது கற்றுக்கும், அதுலேருந்து நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து மினிமம் வந்து நீட்ஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அவர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரைப்ட் ஸ்பீச் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் கார்பஸ். அதாவது இப்போ நான் சொன்னனால பல பேர் எப்படி எப்படி பேசுகிறாங்கன்னு ரெக்கார்ட் பண்ணால் தான் இது வந்து அது புரிஞ்சுக்கும். ஒரு சின்ன குழந்தை கூட ஒரு 5 வயசுக்குள்ள வீட்டை விட்டு வெளியில் போகாம அப்பா அம்மா இப்போ அஃப்கோர்ஸ் இப்போ டிவி கேட்பாங்க, நாங்கள்லாம் சின்ன வயசுல இருந்தப்போ டிவி கிடையாது ரேடியோ கூட ரொம்ப கேட்க முடியாது. அதனால 5 வயசு குழந்தை வந்து வெளியில் போனால் யார் பேசினாலும் கற்றுக்கும், அம்மா அப்பா பேசினது அல்லது தாத்தா பாட்டி தான் கேட்டிருக்கோம், அதை கேட்டு வெளியில் யார் பேசினாலும் புரிஞ்சுக்கக்கூடிய திறமை வந்து மனுஷனுக்கு இருக்குது. ஆனால் இன்றைக்கும் கம்ப்யூட்டருக்கு அது கிடையாது. நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ எத்தனை பேர் வந்து அது இதை ரெக்கார்ட் பண்ணி அதை ட்ரெயின் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது ஓரளவுக்கு சொல்லும். இன்றைக்கும் வந்து உலகத்திலே பிக்கெஸ்ட்டு கம்பெனிஸ் பேச்சிலிருந்து வரை அதை விற்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து இங்கிலீஷ் கேட்டிங்கன்னா அவன் கேட்பான், உங்களுக்கு இந்தியன் இங்கிலீஷ் வேணுமா அமெரிக்கன் இங்கிலீஷ் வேணுமா இல்லை பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேணுமான்னு. பிரிட்டிஷ் ஆக்சென்ட் அந்த சாஃப்ட்வேர் வாங்கினீங்கன்னா நம்ம பேச்சை ஒத்துக்காது, நம்ம பேச்சுக்கு தனியாக வாங்கணும், அது வாங்கினீங்கன்னா அமெரிக்கன் பேச்சை ரெக்கக்னைஸ் பண்ணாது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ். எக்ஸாக்ட் வந்து என்னென்னலாம் இருக்கோ அந்த வேரியபிலிட்டிஸ் அத்தனையும் கொடுத்தீங்கன்னா தான் இது கற்றுக்கும். அதனால ஒரு 100 கணக்கான பீப்புள் இப்போ கூகுள்லாம் பார்த்தீங்கன்னா 1000 கணக்கான பீப்புள்கிட்டருந்து ரெக்கார்ட் பண்ணி 10,000 hours மில்லியன் ஹவர்ஸ்லாம் இப்போ வந்து வச்சு இங்கிலீஷ் ஸ்பீச் ரெக்கக்னிஷன் இது ட்ரெயின் பண்ணுறாங்க அந்த மெஷினை. அதே மாதிரி இதனால் லாங்குவேஜ் மாடலுங்கிறது இன்னொன்று ரெண்டு இருக்குது. அதில் ஒன்று வந்து இந்த 3 gram நான் சொன்னேன், இன்னொன்று வந்து லாங்குவேஜ் மாடலில் என்னென்னா இப்போ நான் அங்கு அப்படின்னு சொல்கிறேன் டேஷ்னு போடுறேன்னு வச்சுங்க, அப்போது அந்த 3வது வார்த்தை என்னவா இருக்குன்னு உங்களை கேட்குறேன். உங்களுக்கே சில இது தோணும், சென்றேன்னு சொல்லலாம் பார்த்தேன்னு சொல்லலாம், ஆனால் நான் அங்கு சாப்பாடுங்கிற வார்த்தை வராது, நான் அங்கு மொபைல், அந்த மாதிரி சில வார்த்தைகள் வராது சில வார்த்தைகள் வரும். அந்த வரக்கூடிய வார்த்தைகளில் எந்த அளவுக்கு ப்ராபபிலிட்டி எகெயின் ப்ராபபிலிட்டி தான், அந்த ப்ராபபிலிட்டியை கம்ப்யூட்டர் கற்றுக்கிறதுக்கு எப்படின்னா டெக்ஸ்ட் கார்பஸ், நாங்கள் வந்து ஒரு 1,00,000,000 வேர்ட்ஸ் இருக்கிற ஒரு டெக்ஸ்ட் கார்பஸ் வச்சுருக்கோம். அது வந்து இதுலேருந்து தமிழ் விக்கிபீடியாலேருந்து டவுன்லோட் பண்ணது, ப்ராஜெக்ட் மதுரையிலேருந்து டவுன்லோட் பண்ணது, அந்த மாதிரி எல்லா டெக்ஸ்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதிலிருந்து அந்த கம்ப்யூட்டர் கற்றுக்கும், ஓகே இந்த 2 வார்த்தை கொடுத்தீங்கன்னா 3வது வார்த்தை இதாக இருக்கலாம் இத்தனை ப்ராபபிலிட்டி, அந்த வார்த்தைக்கு இத்தனை ப்ராபபிலிட்டி, அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும். அதுதான் லாங்குவேஜ் மாடல். இப்போது அந்த ஸ்பீச் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எப்படி உண்டாருதுங்கிறது ஒரு மாடல், மேத்தமெட்டிக்கல் மாடல் இருக்குது, அந்த மாடலை பேஸ் பண்ணி தான் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். இப்போது புதுசாக இது வரைக்கும் பல வருஷமாக இதே மாடல் தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ வேறு யாராவது ஒரு புது மாடல் கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நோபலுக்கு ப்ரைஸ் கூட கொடுக்கலாம், அது வந்து குழந்தைய மாதிரி ஈஸியாக கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ இருக்கிறது. அதனால் நான் இதுதான் பெஸ்ட் மாடல் நான் சொல்ல மாட்டேன், இதுதான் இருக்கிற மாடல். ஸோ முதல்ல நம்ம மனசில் திங்க் பண்ணும்போது பல இந்த வார்த்தைகள்லாம் சொல்லணும்னு நினைக்கிறோம். அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் அந்தந்த ஃபோன்ஸ் இருக்குது, அந்த ஃபோன் வந்து சொல்கிறோம் படம்னு நம்ம மனசுக்குள்ளே நினைக்கிறோம், சொல்லும்போது படம்னு சொல்கிறோம், சிறும படம்னு சொல்லலாம், அந்த மாதிரி அந்த டிஃப்ரெண்ட் ஃபோன்ஸ் வருது. அந்த ஃபோனுக்கு வந்து சில சில படம்னு சொல்லலாம், படம் அப்படின்னு சொல்லலாம். என்ன நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டர் போது நம்ம பேசுகிற மாதிரி ஒரு 3 மடங்கு மெதுவாக பேசுவார், சில பேர் ரொம்ப ஸ்பீடாக பேசுவாங்க. அதனால் ஒரே ஃபோன் அல்லது ஒலி வந்து கொஞ்ச நாள் இருக்கலாம் இல்லை நிறைய நாள் இருக்கலாம், மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை வந்து இந்த கிடன் மார்க்கோ மாடலுங்கிறது அதை கேப்சர் பண்ணும். நம்ம படம் அப்படின்னு சொன்னாலும்
படம்னு சொன்னாலும் படம் அப்படின்னு சொன்னாலும் எதாக இருந்தாலும் அது வந்து படம்னு பிரித்து எழுதணும். அதை வந்து சில பேர் ரொம்ப ஸ்பீடாக பேசுறது, ஸ்லோவாக பேசுறது, எல்லாத்தையும் வந்து அதில் நடுவில் கொஞ்சம் ஸ்பீடாக பேசணும், எல்லாத்தையும் இது வந்து மாடல் பண்ணும். அதுக்கும் வந்து நிறைய சாம்பிள்ஸ் வேணும். அப்போ அந்த மாடல்ல இருந்து இப்போ எவ்வளோ நாளை அது பண்ணுறோங்கன்னா அதை பொறுத்து அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் வரும் இல்லையா, ஒவ்வொரு ஃபோன் அதனுடைய ஃபீச்சர்ஸ் வந்து இப்படி வருங்கிறது மாடல். ஆனால் நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து ரெக்கக்னைஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், முதல்ல முதல்ல ஸ்பீச் வெளியில் வருது. ஸோ ஸ்பீச்சை வந்தவுடனே அது நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன பீஸை 20 மில்லி செகண்ட்ஸ் செக்மெண்ட்ஸாக பிரித்து அதுலேருந்து ஃபீச்சர்ஸ் எடுத்தோம்னா நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். இதுதான் அப்சர்வேஷன். இப்போ ரெக்கக்னைஸ் ஆட்டோமேட்டிக் ஸ்பீச் ரெக்கக்னிஷன் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா ஃபஸ்ட்டு ஃபீச்சர்ஸில் ஆரம்பிக்கிறோம். திஸ் ஆர் த அப்சர்வ்ட் ஃபீச்சர்ஸ். அப்போ ஏற்கனவே வந்து நிறைய அந்த நான் சொன்ன நூற்றுக்கணக்கான ஹவர்ஸ் அல்லது ஆயிரக்கணக்கான ஹவர்ஸ்லேருந்து இந்த மாடல் கற்றுண்டப்புறம் இந்த ஃபீச்சர்ஸ் கொடுத்தான்னா எந்த ஹெச்எம்எம் மாடல்ஸ்லாம் இதில் அதிலேருந்து இது வந்திருக்கும், ப்ராபபிலிட்டி எதுக்கு அதிகமாக இருக்குன்னு இது பார்க்கும். அந்த ப்ராபபிலிட்டி அதிகமாக இருந்ததுன்னா எந்தெந்த சொல் அல்லது ஃபோன்ஸ் இருக்குங்கிறது இது சொல்லும். இந்தெந்த ஃபோன் இது இருந்ததுன்னா அப்போ என்ன வார்த்தையாக இருக்குங்கிறது அப்படி நம்ம போகணும். அப்படி இது வரும். அதில் சில தப்புகள் இருக்கலாம். அது வந்து அந்த லாங்குவேஜ் மாடல் சொல்லுது, ஓகே ரெண்டு வார்த்தை வந்தது, அப்போ மூணாவது வார்த்தை ரெண்டு வார்த்தைக்கும் ப்ராபபிலிட்டி சேமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இது வந்து முன்னால் இருக்கிற ரெண்டு வார்த்தை இருக்கும்போது இதுதான் அதிக வார்த்தைக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதை இன்செர்ட் பண்ணும் அந்த கம்ப்யூட்டர். இப்படி தான் அது வந்து ரெக்கக்னிஷன் நடக்குது. அக்கோஸ்டிக் மாடல்னு சொன்னேன் இல்லையா, அந்த அக்கோஸ்டிக் மாடல் மட்டும், அதாவது ஒரு பர்டிகுலர் ஃபோன் இருக்கும்போது ஃபோனுங்கிறது அந்த எழுத்து மாதிரி உச்சரிக்கிற அதனுடைய ஸ்பெக்ட்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸை இது கேப்சர் பண்ணும். அதுதான் அந்த டீப் நியூரல் நெட்வொர்க். ஸோ ஃபீச்சர் வெக்டரை உள்ளே விடுறோம், அதில் வந்து நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான அந்த நியூரான்கருடைய மாடல் இருக்கும். அது வந்து அதில் இருக்கிற வெயிட்ஸ் அதாவது நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பர்ஸ் வந்து அந்த இதுலேருந்து கற்றுட்டே வரும். இப்போ இது இந்த இடத்துல ஸ்பீச் கொடுப்போம், லெஃப்டில் ரைட் சைடில் ட்ரெயின் பண்ணும்போது நமக்கு ஏற்கனவே அந்த என்ன வார்த்தைன்னு தெரியும். பிகாஸ் இது இது ஒரு ஒரு பாட்டு தான் அந்த பிளாக்கில், இது தவிர நிறைய பிளாக்ஸ் இருக்குது. அந்த பிளாக் கடைசியில் அந்த வார்த்தையை கொடுத்தோன்னா இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிக்கும். அது தப்பாக இருக்கும் முதல்ல. அப்போ அது இதுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அதை பொறுத்து இதை வந்து டியூன் பண்ணிகிட்டே வரும். அந்த வெயிட்ஸ் எல்லாம் டியூன் பண்ணிகிட்டே வரும். சில நாட்கள் கூட ஆகும், 1000 hours ஆஃப் ஸ்பீச் இருந்ததுன்னா அதை ட்ரெயின் பண்ணதுக்கு. ஒன்ஸ் அந்த இதெல்லாம் வந்து ட்ரெயின் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா இந்த ட்ரைனிங் இதெல்லாம் எடுத்துடலாம். அப்புறம் பேசும்போது அது ரெக்கக்னைஸ் ஆகும். அப்பயும் வந்து 100% வராது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இருக்கிறது நாங்கள் வந்து மேக்ஸிமம் 88% விழுக்காடு அக்யூரசி தான் இப்போதைக்கு இருக்குங்க. இப்போ அந்த அக்கோஸ்டிக் மாடல் லாங்குவேஜ் மாடல்லாம் சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் வந்து உங்கள் இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கிறவங்களாம் ஃபைனைட் ஸ்டேட் ட்ரான்ஸ்யூசர்னு படிச்சிருப்பாங்க. இந்த ஃபைனைட் ஸ்டேட் ட்ரான்ஸ்யூர்னா என்னென்னா ஒரு மாதிரி கிராஃபிக்கல் இது மாதிரி, அது ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு இன்புட் லேபிள் இருக்கும், ஒரு அவுட்புட் லேபிள் இருக்கும், ஒரு வெயிட் வேல்யூ. அது வந்து பேசிக்கலி ஒரு உருமாற்றம் சொல்லலாம். இதை வந்து ஒன்றை வந்து இன்னொரு விதமாக மாற்றும், அந்த மாற்றத்துக்கு சில ரூல்ஸ் இருக்கும், அந்த ஒவ்வொரு ரூலுக்கும் ஒரு ப்ராபபிலிட்டியும் இருக்கும். அந்த அது வந்து இந்த ஃபைனைட் ஸ்டேட் ட்ரான்ஸ்யூசருங்கிறது. இதில் 4 வித ஃபைனைட் ஸ்டேட் ட்ரான்ஸ்யூசர் இருக்குது. HFFTங்கிறது HMM ஃபைனைட் ஸ்டேட் ட்ரான்ஸ்யூசர். TFFTங்கிறது கான்டெக்ஸ்ட் டிபெண்டன்சி, நான் சொன்ன இந்த முன்னால் பின்னால் இருக்கிறத பொறுத்து அதனுடைய உச்சரிப்பு மாறுங்கிறது. அதை வந்து இது இந்த ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ணுது. இது வந்து லெக்சிகன், அதாவது ப்ரொனன்சியேஷன் டிக்ஷனரி. நான் சொன்னேன் ஒரே வார்த்தை பல பேர் பல விதமாக ப்ரொனவுன்ஸ் பண்ணால் அதெல்லாத்தையும் இது கேப்சர் பண்ணும். கிராமருங்கிறது லாங்குவேஜ் மாடலுங்கிறது இந்த வார்த்தைக்கு அப்புறம் என்ன வார்த்தை வருங்கிறது இது கேப்சர் பண்ணும். இத்தனையும் சேர்ந்தால் தான் உங்களுக்கு வந்து ஸ்பீச் ரெக்கக்னிஷன் நடக்கும். இப்போ ஒரு கொஞ்சம் சில இதை நம்ம விரிவாக பார்க்குறோம். இது லாங்குவேஜ் அண்ட் லெக்சிகன் மாடல்ஸ். லாங்குவேஜ் மாடலுங்கிறது முதல்ல இங்கிலீஷில் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அப்புறம் தமிழ்லையும் சொல்கிறேன். இந்த ஏன்னா நம்ம ஒருத்தர் பேசும்போது நம்ம என்ன பேசுகிறோம், இப்போ நானே பாதியில் பேசிட்டு நிறுத்திட்டேன்னு வச்சுங்க, அப்போ அதுக்கு மேலே என்ன பேசுகிறோம்னு உங்களுக்கு தெரியாது. அந்த ஒரு வாக்கியத்தில் பாதி நிறுத்திட்டேன், நான் வந்து அப்படின்னு நிறுத்திட்டேன்னா அதுக்கு மேலே என்ன பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் அது முழுக்க பேசும்போது இந்த வார்த்தை வந்தது, அப்புறம் இந்த வார்த்தை, இதுக்கப்புறம் இது இருக்கலாம்ங்கிறது அத்தனையும் வந்து அந்த நம்ம டெக்ஸ்ட் கார்பஸ் சொன்னோம் இல்லையா, நிறைய அந்த உரை வந்து எல்லா இடத்துலேருந்து நம்ம கலெக்ட் பண்ணியிருப்போம். அதிலிருந்து இந்த ப்ராபபிலிட்டி அந்த மாடல் கற்றுக்கும். அதுதான் லாங்குவேஜ் மாடல். தீங்கிற ஒரு வார்த்தை வந்துன்னா அதுக்கப்புறம் பேர்டுங்கிற வார்த்தை வர்றதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி, அனிமல்னு வாங்குறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, பாய்னு வர்றதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி. கோர்ஸ் இது ஒரு எக்ஸாம்பிள் தான், எத்தனையோ வார்த்தைகள் வரலாம். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்காங்க ஸ்டூடெண்ட்டு.
இது தி பேர்ட்ஸ்ன்னு வந்ததுன்னா ஆர்னு வரத்துக்கு என்ன ப்ராபபிலிட்டி, அதாவது நிகழ்காலம். வேர் பாஸ்ட் டென்ஸ் வரத்துக்கு இதை விட குறைந்த ப்ராபபிலிட்டி. அஃப்கோர்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து அந்த கார்பஸில் நிறைய கதைகள் தான், பழைய காலத்து கதை இருந்ததுன்னா எல்லாம் பாஸ்ட் டென்ஸாக இருக்கும். இப்போ இருக்கிற நியூஸ் பேப்பர்லேருந்து எல்லாம் எடுத்தீங்கன்னா நிகழ்காலமாக இருக்கும். அதை பொறுத்தும் இது இந்த ப்ராபபிலிட்டிஸ் மாறலாம் கொஞ்சம். அப்புறம் த பேர்ட்ஸ் ஆர் இருந்ததுன்னா வாக்கிங் அதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி, அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ராபபிலிட்டி இந்த கேப்சர் பண்ணும். இதுதான் அந்த எஃப்எஸ்டி அல்லது கிராஃபிக்கல் மாடலிங்கிறது. இது லாங்குவேஜ் மாடல். அதே மாதிரி லெக்சிகன், அதாவது ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது எப்படி. ஒரு வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தையை வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். முதல்ல வந்து டி வருது, அப்புறம் ஏ வருது, அப்புறம் டி வருது, அப்புறம் ஏ வருது. இப்போ டேட்டா, அந்த டேட்டாவே வேறு விதமாக ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். டேட்டா, டேடா, அந்த மாதிரி பல விதமாக ப்ரொனவுன்ஸ் பண்ணலாங்கிறது அத்தனை இது கேப்சர் பண்ணுது. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. தமிழில் அதே மாதிரி அவன்கிற வார்த்தை வருது. அவன் ஒரு வார்த்தை இருந்ததுன்னா அடுத்த வார்த்தை ஏன் இருக்கிறதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி, எதற்குங்கிறதுக்கு எவ்வளோ ப்ராபிலிட்டி, அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ ப்ராபிலிட்டி. அவன் ஏன் அப்படின்னு வந்துன்னா இவ்வாறு செய்தான் வரலாம், அவ்வாறு செய்தான் வரலாம், அவன் அப்படி என்ன செய்தான் இருக்கு. அந்த மாதிரி இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் மேஜர் ப்ராப்ளமுங்க. வந்து ஒரு இதுலேருந்து 100 இது பிரியும். அந்த ஒவ்வொரு இதுலேயும் போயிட்டு எதிர்த்துல ப்ராபிலிட்டி அதிகமாக இருக்கோ அங்கத்துல அதை ப்ரூன் பண்ணும். அதாவது ஒரு 10 இதில் வந்து 3 வந்து அதிகமான ப்ராபிலிட்டி, அதை மட்டும் வச்சுட்டு மித்தத்துலாம் எடுத்துருவோம். ஏன்னா இங்கே இங்கே போனோன்னா திருப்பி 100 வரும். ஒவ்வொரு இடத்துலையும் 100 போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இது வந்து லாங்குவேஜ் மாடல், இது லெக்சிகன் மாடல். இது வந்து கஷாயம்ங்கிற வார்த்தை இருக்கு, க சா அல ஷா, ஓகே, ஆ ய எம், ஓகே, இந்த இது மட்டும்தான் மாற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து இப்போ சின்ன குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரா வந்து சரியாக செலுத்துறது, ராவே வந்து யா மாதிரி சொல்லும். அப்போ அந்த மாதிரி சின்ன குழந்தைகளை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு வேணால் அதையும் ரெக்கார்ட் பண்ணி அதையும் ட்ரெயின் பண்ணுமோ. நம்ம கமர்ஷியலாக கிடைக்கிற எந்த இங்கிலீஷ் ஸ்பீச் ரெக்கக்னிஷன் கூட சின்ன குழந்தைகள் பேசினா, ரொம்ப சின்ன குழந்தைகள் இப்போ 4-5 வயசு குழந்தை இருந்ததுன்னா அந்த மழைலன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாது. ஏன்னா அதில் ட்ரெயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இது வந்து பலவித ப்ரொனன்சியேஷனை கேப்சர் பண்ணுறது தான் லெக்சிகன் மாடல். இப்போது ட்ரெடிஷ்னல் கிராஃபிக்கல் மாடல் பேஸ் ஏஎஸ்ஆர் கேன் ஹேண்டில் ஒன்லி லிமிட்டட் ஒர்க். அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு வார்த்தை வந்து அதில் இருந்ததுன்னா தான் அது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணும். இப்போ நம்மளே வந்து இப்போ ஒரு மனுஷன் வந்து 100 விதமான மிருகங்களை பார்த்துருக்கான். நீங்கள் திடீர்னு எதுக்கு போகிறீங்க, ஆப்பிரிக்காவுக்கு போகிறீங்க, ஒரு புது மிருகத்தை பார்த்து இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னா உங்களால் அது என்னன்னு கேட்டாங்கன்னா சொல்ல தெரியாது. இது வரைக்கும் பார்க்கலன்னு வேணால் சொல்வோம். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னேன் மெஷினில் வந்து அது கூட சொல்ல தெரியாது, அதுக்கு அது இருக்கிறதுக்குள்ளே ஒன்றா தான் சொல்லும். அதனால் ட்ரைனிங் பண்ணும்போது என்னென்ன வார்த்தை இருக்கோ அத்தனை, இப்போ வந்து இங்கிலீஷ் ஸ்பீச் ரெக்கக்னிஷனில் அவங்க சொல்கிறாங்க இதில் வந்து 1,000,000 வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 10,00,000 வார்த்தைகள் கண்டுபிடிக்கும்னு சொல்லுவாங்க. 10,00,000ங்கிறது முடிவில்லாதது. ஏன்னா அதில் வந்து ஒரு டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம், அல்லது மெடிக்கல் டிக்ஷனரியில் நம்ம டாக்டருங்க வந்து நமக்கு புரியக்கூடாதுன்னே எல்லாச்சும் இல்லை. நீங்கள் போயிட்டு இந்த நம்ம தோல்லாம் அரிக்குதுங்க அப்படின்னு சொல்லுவீங்க, இல்லை தோல் ஏதோ இருக்குங்க அப்படின்னு. அவர் வந்து டெர்மாட்டிட்டிஸ்ன்னு எழுதி கொடுப்பார், ஏதோ மருந்தெல்லாம் எழுதி கொடுப்பார். நம்ம நினைக்கிறோம் ஏதோ பெருசாக கண்டுபிடிச்சிட்டார் அப்படின்னு, ஆனால் ஒன்றுமே இல்லை. நீங்கள் சொன்னதை வந்து கிரீக்கில் மாற்றிருக்கார், அவ்வளோதான். டெர்மானா ஸ்கின், தோல்னு அர்த்தம். ஐட்டிஸ் அப்படின்னா ஏதோ ஆயிருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஆயிருக்கார் தான் ஐட்டிஸ், என்னென்ன கிளியராக தெரியாது, இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாற்றிடுவாங்க, மாற்றிட்டு நம்மக்கிட்ட பணம் வாங்கிடுவாங்க. தெரியாத வார்த்தைகள் இதில் இருந்ததுன்னா அதனால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. இப்போ வந்தான்னு நான் இது ட்ரெயின் பண்ணும்போது வந்தான்னு கொடுத்துருந்தேன்னா வந்தாள்னு கொடுக்கவே இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த வந்தாளுங்கிற வார்த்தை வரவே வராது. அது தனியாக அது நீங்கள் அதையும் போட்டு ட்ரெயின் பண்ணும். வந்தான் வந்தாள் ரெண்டும் இருந்ததுன்னா வந்ததுங்கிறத ட்ரெயின் பண்ணாட்டா அது வராது. அது மூணும் பண்ணால் வந்து விட்டான் அப்படின்னு ட்ரெயின் பண்ணேன்னா அது வராது. அப்போ தமிழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய இதில் வந்து அந்த டெக்ஸ்ட் கார்பஸில் நான் வாங்குற ஒரு வார்த்தையிலிருந்து வினைச்சொல் இருக்கு இல்லையா, அந்த வினைச்சொல்லிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அதில் என்னென்ன வினைச்சொல் நீங்கள் வந்து இப்போ வந்தான் வந்தாள் வந்தாருங்கிறது இதை பொறுத்து அந்த ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் இல்லை இல்லை பால் பொறுத்து ஆண் பால் பெண் பால் அகிரணை பொறுத்து மாறுது. அதுக்கப்புறம் பாஸ்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் வந்தான் வருகிறான் வருவான் அதை மாறுது. அது தவிர கண்டினியூஸ் டென்ஸ் வந்து கொண்டிருக்கிறான் வந்து கொண்டிருந்தான் அதில் மாறுது. அந்த மாதிரி பல இது மாறும்போது வாங்கிறதுலேருந்து மட்டுமே 5,000 வார்த்தைகளுக்கும் மேலே வருது. அப்போ ஒவ்வொரு வினைச்சொல்லிருந்து ஒரு 5,000 வார்த்தைகள் வரும். அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன், 5,000
டிரைவ்ட் வேர்ட்ஸ் அரைஸ் ஃப்ரம் ஒன் வெர்ப் ரூட் அலோன். இது வாக்க மட்டும் இல்லை, எல்லா வார்த்தைகளும் அதே தான். வாலிருந்து இங்கிலீஷில் அந்த மாதிரி கிடையாது. இங்கிலீஷு ஹிந்திலாம் ரொம்ப மார்ஃபலாஜிக்கலி சிம்பிள்னு சொல்கிறோம். நம்ம இது வந்து மார்ஃபலாஜிக்கலி காம்ப்ளெக்ஸ் லாங்குவேஜ் நம்ம தமிழ் மொழி, எல்லா திராவிட மொழிகளுமே சொல்லலாம் ஜென்ரலாக. அதனால வந்து ஒரு வார்த்தையிலேருந்து நிறைய வரும். இப்போ இது இங்கிலீஷில் எடுத்திங்கன்னா அதே வாக்கு வந்து கம் சொன்னீங்கன்னா கம் கேம் கம்மிங் அவ்வளோதான், முடிஞ்சு விஷ், அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. ஹேட் கம்னா ஹேட் தனி வார்த்தை, ஹேட் பீன் கம்மிங் தனித்தனி மூணு வார்த்தைகள். இங்கே என்ன பேசினாலும் அந்த கம் கேம் கம்மிங் தவிர ஒன்றும் கிடையாது. அங்கே மூணு வார்த்தைகள் தான் கம்ங்கிற வார்த்தையிலேருந்தே வருது. நம்ம இதில் 5000 வருது. எப்படி 5000 வருவோம்? இப்போ வாங்கிறதுலேருந்து வந்தவன் அப்படின்னு ஒரு நவுன் கொண்டு வரலாம் நம்ம. இந்த நவுன் வந்துன்னா அந்த வந்தவனில் வந்து நம்ம வேற்றுமை உருவெல்லாம் சேரும். வந்தவனை, வந்தவனால், வந்தவனுக்கு, ஆவு அந்த இது சொல்கிறோம் இல்லையா, ஐ ஆல் ஊ என் அது கண், அந்த அத்தனை வேற்றுமை உருவெல்லாம் அதில் வரும். வந்தவனை அடித்தேன், வந்தவனால் இது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு. அதனால் நம்ம தமிழ் வந்து ரொம்ப, அது தவிர வந்து, வந்த பின்னம், இப்படி எத்தனையோ இருக்குது. அப்போ இது இங்கிலீஷை கம்பேர் பண்ணும்போது அது ஹிந்தியை கம்பேர் பண்ணும்போது தமிழில் வந்து தனித்தனி வார்த்தைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. இது ஒரு பெரிய ப்ராப்ளம். இதுதான் டெக்னிக்கல் இஷ்யூ ஒன்னு நான் சொல்கிறேன், அன்லிமிட்டட் வொகாபுலரி. ஸோ இங்கிலீஷில் யூஸ் பண்ணுற அதே டெக்னாலஜி அப்படியே யூஸ் பண்ணுறாங்க நிறைய இந்த கம்ப்யூட்டர் நிறைய கம்பெனிஸில். அதனால தான் அது ஒர்க் பண்ண ஃபுல்லாக ஒர்க் பண்ண மாட்டேங்குது. அந்த மாதிரி பண்ண முடியாது. அதுக்கு நாங்கள் புதுசாக ஒரு இது கொண்டு வந்திருக்கோம், அதை பேட்டன்ட் பண்ணியிருக்கோம். அதனால் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் அதை கொடுக்க மாட்டேன். பட் இது இஸ் த மெயின் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். வி கால் இட் இன்ஃபைனைட் வொகாபுலரி ப்ராப்ளம். ஏன்னா ஒவ்வொரு வேற்றுமை இதுக்கும் சொல்லுக்கும், அதாவது வினை சொல்லுக்கும் 5000 வார்த்தைகள் அதுலேருந்து வரும். எங்கள் இப்போ இருக்கிறதுல நாங்கள் வந்து 1000 இது வினைச்சொல் வச்சுருக்கோம். 1000 × 5000 பார்த்தீங்கன்னா இது மட்டுமே 50 லட்சம் வார்த்தைகள் இதுலேருந்து வரும். நாங்கள் கிட்ட இருக்கிற 100 வினைச்சொல்லிருந்து 50 லட்சம் வார்த்தைகள் உண்டாக்க முடியும். அதை தவிர இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆறுகள், மலைகள், ஊர்கள், ஒவ்வொருத்தருடைய பேர், நம்ம அத்தனை பேர் இருக்கோம், அத்தனை பேருடைய பேர், பேர் வந்து தமிழ் பேர் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா முக்காசத்தில் வந்து நம்ம கவர்னர் வந்து இதுலேருந்து நார்த் இந்தியாவில் தான் போட்டிருப்பாங்க, ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுவாங்க. அப்போ அவங்க வந்து பேர் வந்து தமிழ் பேராக வராது, வேறு பேர் இருக்கும். அதையும் நம்ம வந்து தமிழ் நியூஸில் படிக்கும்போது தமிழில் அதை அந்த வார்த்தையும் சொல்கிறோம். இப்போ வந்து திருவனந்தபுரம் அப்படின்னு வந்து அந்தந்த ஊர் இது அந்தந்த இதில் இங்கிலீஷில் சொல்லும் போது திருவனந்தபுரம்னு சொல்கிறாங்க. அப்போது அது ப்ரொனன்சேஷன் அவங்கவுங்க வார்த்தை பேரை வந்து அப்படியே ப்ரொனன்ஸ் பண்ண நினைக்கிறோம். அப்போ மற்ற லாங்குவேஜினுடைய அந்த நவுன்ஸ் எல்லாமும் நம்ம கேப்சர் பண்ணணும். அந்த நவுனை கேப்சர் பண்ணும்போது அதுக்கும் வந்து இப்போ சென்னை நடந்ததுன்னா சென்னையில் சென்னையால் அதுலேயும் வந்து வேற்றுமை உருவுகள்லாம் சேரும். அப்போ இது அதுவும் நிறைய மாற்றங்கள் வரும். அதனால் இது வந்து லிமிட்டே கிடையாதுங்கிறதுனால நாங்கள் ஒரு இன்ஃபினைட்னு போட்டோம். பட் சில பேர் இன்ஃபினைட் சொல்லக்கூடாதுனாங்க, அதனால் அன்லிமிட்டெட் மாற்றினேன், இந்த இடத்துல மாற்ற மறந்துட்டேன். அதர் டெக்னிக்கல் இஷ்யூ, அப்போ தமிழ் பண்ணுறது மற்ற லாங்குவேஜ் பண்ணும்போது என்ன காம்ப்ளெக்ஸ்னால் ஏற்கனவே சொன்ன இந்த மாதிரி அன்லிமிட்டெட் வொகாபுலரி, இந்த வார்த்தைகள் வந்து எண்ணில் அடங்காது. ரெண்டாவது வந்து நம்ம அதர் இதுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் சாம்பிள் வேணும். ஒரு வார்த்தையை அதை ரெக்கக்னைஸ் பண்ணணும்னா அதை வந்து நீங்கள் யாராக பேச சொல்லி ரெக்கார்ட் பண்ணால் தான் உண்டு. அப்போது 50 லட்சம் வார்த்தைகள்னா 50 லட்சத்தை வந்து 100 பேர் சொல்லி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள், ரைட்டா? அதுக்கு பேர் வந்து டேட்டா ஸ்பார்சிட்டி. 50 லட்சத்தை விடுங்க, 5 லட்சம் அவர்ஸ் கூட தமிழ் லாங்குவேஜ் வந்து நம்மளுடைய எல்லாரும் வந்து தமிழை போல் எதுவுமே கிடையாது, நாங்கள் தமிழுக்காக உயிரே விடுறோம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் சுதந்திரம் பிறந்து 70 வருஷம் ஆச்சு, இனி வரைக்கும் தமிழும் இல்லை ஹிந்தியும் அதே தான், நேஷனல் லாங்குவேஜ் போய் சொல்கிறாங்க இல்லையா. ஹிந்திக்கும் கிடையாது, எந்த தமிழ் இந்தியாவில் இருக்கிற எந்த மொழிக்குமே ஒரு 1000 hours ஸ்பீச் கூட ரெக்கார்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்பீச் ரெக்கக்னிஷன் பண்ணுறதுக்கு ஒரு ரிசர்ச்சருக்கு ஈஸியாக கிடைக்க மாட்டேங்குது. அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அது இருந்ததுன்னா நாங்கள் ஈஸியாக ரிசர்ச் பண்ணி நான் இல்லை யாராக இருந்தாலும் பண்ணலாம், கம்பெனிஸும் பண்ணலாம். அது வந்து இனி வரைக்கும் கிடையாது, யாரும் அதை பற்றி அக்கறை எடுத்துக்கல இனி வரைக்கும். அதனால் அது பெரிய ப்ராப்ளம். அதை ரெக்கார்ட் பண்ணாலும் நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். ஒரு 5000 பேர்கிட்ட நான் ரெக்கார்ட் பண்ணுன்னா ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு ஏதாவது காசாக கொடுக்கணும், அவங்க விட்டு எழுதி வாங்கிக்கணும், இந்த மாதிரி இது நாங்கள் வந்து கமர்ஷியலாக இதை யூஸ் பண்ணுவோம்னு ஒரு கம்பெனி இருந்துச்சுங்க, அப்புறம் அவங்க வந்து கோர்ட்டில் போகக்கூடாது, என்னோட இதை வச்சு அவன் பணம் சம்பாதிக்கணும். அது வந்து அவங்களுக்கு ஏதாவது பணம் கொடுத்து இதை நான் என்னுடைய இந்த பேச்சை நான் உங்களுக்கு எழுதி கொடுத்துறேன், நீங்கள் அதை எதை வேணாலும் பண்ணிக்கலான்னு அவங்க
ஒப்புதல் கொடுத்தா தான் அதை ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அது வந்து இட்ஸ் எ வெரி காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ், டைம் கன்சியூமிங், எக்ஸ்பென்சிவ். அதுக்கப்புறம் அதை ரெக்கார்ட் பண்ணப்புறமா நம்ம வந்து அதை இன்னும் ப்ராசஸ் பண்ணணும். ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி அந்த வார்த்தையை தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்கன்னு வச்சுங்க, அந்த டெக்ஸ்டையும் தப்பாக மாற்றிக்கணும் நம்ம. ஒன்று அவங்கள ரெண்டாவது ரெக்கார்ட் பண்ணி கரெக்டாக மாற்றிக்கணும், இல்லை அந்த டெக்ஸ்ட்டை தப்பாக எழுதி இப்போ திருவனந்தபுரம்ங்கிறது திருவபுரம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, அந்த நந்தங்கிறத நம்ம டெக்ஸ்ட்டில் டிலீட் பண்ணணும். அப்போ தான் வந்து கம்ப்யூட்டர் வந்து கரெக்டாக கற்றுக்கும், இல்லாட்டா அதுவும் அதுவே கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால் நிறைய ப்ராசஸிங் இருக்குது. அது இந்த டேட்டா ஸ்பார்சிட்டின்னா நிறையா இல்லாதது ஒரு ப்ராப்ளம்னு நான் சொல்கிறேன். மூணாவது ப்ராப்ளம் ஸ்பீக்கர் வேரியபிலிட்டி. நம்ம ஏற்கனவே சொன்னோம் அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்க வெவ்வேறு மாதிரி பேசுவாங்க. பல் இல்லாட்டா பேச்சு கொஞ்சம் மாறும், வயசானவங்க பார்த்துருப்பீங்க. இல்லை உங்களுக்கு சளி இருக்கும்போது பேச்சு மாறும், குழந்தைகளுக்கு பேச்சு மாறும், ஊருக்கு ஊர் மாறும். இத்தனையும் வந்து அது கேப்சர் பண்ணணும், அதுக்கு வந்து சில எக்ஸ்ட்ரா இதெல்லாம் பண்ணணும். ஒரே ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிசர்ச்சர் இருக்கார், ஸ்பீச் நிறைய பண்ணியிருக்காரு. அவர் சொல்வார், ஒரே வாக்கியத்தை ஒரே ஆளால் ரெண்டு தடவை ஒரே மாதிரியாக சொல்ல முடியாது. இப்போ நான் சொன்ன வாக்கியத்தை ஒரே வாக்கியத்தை ஒரே மனிதனால் ரெண்டு தடவை ஒரே மாதிரி சொல்ல முடியாதுன்னு நான் திருப்பி சொன்னேன் வச்சுங்க, நீங்கள் அதை ரெண்டையும் ரெக்கார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டல் டைம் வந்து ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸ்பீடாக சொல்கிறது சில வார்த்தைகள் கொஞ்சம் முன்ன பண்ண மாறும், அதனால் கான்ஸ்டண்ட்டாக நம்ம பேசுறது மாறிட்டே இருக்கு. அந்த இது வந்து டைம் ஃப்ரீக்வன்சி வேரியபிலிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். டைமும் மாறுது, ஃப்ரீக்வன்சி கேரக்டரிஸ்டிக்ஸும் மாறுது. அது வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம். அதையும் வந்து எப்படி இது பண்ணலாம், அதுக்கு வந்து ஸ்பீக்கர் இன்டிபெண்ட் ஏஎஸ்ஆர் மாடல்னு அந்த ஸ்பீக்கருடைய நால வர பாதிப்பை வந்து மாற்றுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இன்னி வரைக்கும் இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டெக்னிக்ஸ் இருக்குது, புதுசாக வந்துட்டுருக்கு. அப்போது டேட்டா கலெக்ஷன் அங்கே பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 600 பேர்கிட்டருந்து டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதை வந்து ஆடியோ ப்ரூனிங் நான் சொன்னேன், அது வந்து ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு ஒருத்தன்ட்ட இது கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் யோசிப்பாங்க, அந்த சைலன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். அந்த மாதிரி அந்த ஆடியோ ப்ராசஸிங் இது இருக்குது. டிரான்ஸ்கிரிப்ட் கரெக்ஷன், தப்பாக சொன்னாங்கன்னா அதை கரெக்ட் மாற்றணும்னு சொன்னேன். அப்புறம் நார்மலைசேஷன் வந்து இப்போது சில பேர் சில இடத்துல கத்தி சொல்லுவாங்க, சில சிம் இதுவாக சொல்லுவாங்க, ஒரே ஆள்கிட்ட அரை மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா அந்த வால்யூம் எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணணும். அப்புறம் லாங்குவேஜ் மாடலுக்கு டெக்ஸ்ட் கார்பஸ் நான் சொன்னேன் இல்லையா, நிறைய டெக்ஸ்ட் கார்பஸ் கலெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா சிஸ்டம் பில்ட் பண்ணணும். இது எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுதுங்கிறதுக்கு அதில் ட்ரைனிங்கில் யூஸ் பண்ணாத ஸ்பீச் கொஞ்சம் தனியாக வச்சுருப்போம், அதை கொடுத்து கரெக்டாக ரெக்கக்னைஸ் பண்ண டெஸ்ட் பண்ண முடியும். இல்லைன்னா திருப்பி யூ ஹட் டு கோ பேக் அண்ட் இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் இம்ப்ரூவ். இன்றைக்கும் போயிட்டுருக்கு அது பெஞ்ச் மார்க்கிங்னா. வேறு யாராவது இப்போ கூகுள் இது இருக்குது, மற்ற ஸ்பீச் ரெக்கக்னிஷன் இருக்குன்னா அதில் வந்து அதையே ரெக்கக்னைஸ் பண்ணி அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் அக்யூரஸி வருது, நம்ம இதில் எவ்வளோ அக்யூரஸி வருது, ஓ இன்னும் நம்ம உழைக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதுலாம் இது வந்து பெஞ்ச் மார்க்கிங். இப்போ நான் சொன்னேன் இல்லையா 600 பேர்ட்டேருந்து நாங்கள் கற்றுட்டு டோட்டலாக வந்து 217 அவர்ஸ் ஆஃப் ஸ்பீச். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஃப்லி ஒவ்வொருத்தர்ட்டேருந்து ஒரு 20 கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதில் வேணும் நம்ம அரை மணி நேரம் கலெக்ட் பண்ணால் தான் 20 வரும் அந்த கிளீனிங்லாம் பண்ண போகிறோமா. அதில் ஒரு 72,000 அட்டரன்சஸ்னால் சென்டென்ஸ் மாதிரி வாக்கிங்கள் இருக்குது, ஹை குவாலிட்டி கேர்ஃபுல்லாக பண்ணி அதை டிரான்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் பண்ணதை வச்சு. அதில் நான் சொன்ன மாதிரி ஆண்கள் பெண்கள் ரெண்டும் வேணும், அது இல்லாமல் இருக்குது. அப்புறம் ஒவ்வொருத்தரும் வந்து சொன்ன மாதிரி 20 அது வந்து ஒரு 120 சென்டென்ஸ் படிக்கிறாங்க. சென்டென்ஸ் இல்லை ஆக்சுவலாக ஒரு பேராகிராஃப்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த 217 160 அவர்ஸ் வந்து ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணுறோம். அப்புறம் 50 அவர்ஸ் வந்து டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுறோம். அந்த ட்ரைனிங்லேயே ரெண்டு பார்ட் இருக்குது, ட்ரைனிங் ஒன்று, டெவலப்மெண்ட் செட்டுன்னு ஒன்று இருக்குது, அது அவ்வளோ டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் கொடுக்க முடியாது, அதுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணுறோம். இது வந்து இந்த ஸ்பீச் வந்து அந்த மெஷின் பார்த்துருக்கே பார்த்துருக்காது, தனியாக அதை மட்டும் கொடுத்து என்ன ஆகுதுன்னு எவ்வளோ ரெக்கக்னிஷன் வருதுன்னு பார்ப்போம். அது ஒவ்வொன்றுக்கும் எத்தனை ஸ்பீக்கர்ஸ், எத்தனை அட்டரன்ஸ், அதாவது எத்தனை இது பேராகிராஃப் எல்லாம் இங்கே சொல்கிறோம். இது மூணு டிஸ் ஜாயின் செட்டுனா அதாவது இதில் இருக்கிறது இதில் வரக்கூடாது, இதில் இருக்கிறது இதில் வரக்கூடாது, அப்போ தான் நீங்கள் உங்களுடைய இது ரிசர்ச்சோ அல்லது டெவலப்மெண்ட்டோ ப்ராப்பராக பண்ணணும்னு அர்த்தம். லெக்சிகன் மாடல் collect all the words in the text corpus. இப்போ நம்ம டெக்ஸ்ட் கார்பஸில் எத்தனை வார்த்தைகள், அதாவது இப்போ சில வார்த்தைகள் வந்து ஒரே வார்த்தை பல தடவை வரும், அதில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு தனித்தனி வார்த்தைகள் புது புது வார்த்தைகள் எவ்வளோ இருக்குங்கிறத கலெக்ட் பண்ணிக்கணும். அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதனுடைய எப்படி ப்ரொனன்சியேஷன், ஒன்று ப்ரொனன்சியேஷனா இல்லை பல ப்ரொனன்சியேஷனா அதை வந்து கேப்சர் பண்ணணும்.
இது வந்து இட்ஸ் நாட் வெரி டிஃபிகல்ட். தமிழ் ப்ரொனன்சியேஷன் ரூலை வந்து நீங்கள் கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சு இப்போ நம்ம நாங்கள் தமிழ் ப்ரொனன்சியேஷன் ரூல் நாங்கள் ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் எழுதி ரெடியாக வச்சுருக்கோம். ஏன்னா டெக்ஸ்ட் ஸ்பீச்சுக்கு வந்து டெக்ஸ்ட்லேருந்து படிக்கும்போது அது நிச்சயமாக வேணும், அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுங்கிறது அதை நாங்கள் ஏற்கனவே வச்சுருக்கோம், அதே இதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இதில் சில இது நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலாம், சில இது காவும் ஹாவும் ஒன்னே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்கோம். இப்படி பண்ணும்போது டோட்டலாக 12 உயிரெழுத்துக்கள், 27 மெய்யெழுத்து, ஒரு ஸ்பெஷல் ஃபோன் எல்லாம் வருது. இங்கே டோட்டல் 40 வச்சுருக்கோம் எங்கள் இதில். ஸோ இது வந்து நம்ம அங்கே பார்த்த மாதிரி லெக்சிகன் மாடலுங்கிறது ஒரு இது வரும். இந்த 40 ஃபோன்கிறது என்ன, ஆஇஇ அந்த இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ காவே வந்து காவம், காவம் வரும், காவம் வரும். கவிஞர் இங்கே இருக்கு இல்லையா, கா எங்கே இருக்கு பார்ப்போம், கௌதம் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ காவை வந்து காவாவும் ப்ரொனவுன்ஸ் பண்ணும், காவாவும் ப்ரொனவுன்ஸ் பண்ணும், ரெண்டையும் இது இந்த ஃபோன் வேறு அந்த ஃபோன் வேறு அதை கேப்சர் பண்ணும். இப்போ இவர் சொன்னார் இல்லையா, இது தெய்வசுந்தரமும் இங்கே பேஜ் கொடுத்துருக்காரு நான் பார்த்தேன். அவர் வந்து என்ன சொன்னார், நாங்கள் அதை கேப்சர் பண்ணலை, சாவே வந்து சா ஜா தான் நம்ம சொல்கிறோம், அந்த இன்னொரு விதமும் அதில் இருக்குது அப்படின்னு சொன்னார், அதையும் வந்து கேப்சர் பண்ணோம் அப்படின்ட்டு. சா வந்து அதே மாதிரி பச்சை சா சொல்கிறோம், சிவாஜின்னு சா மாதிரி சொல்கிறோம், பசை அப்படிங்கிறது அந்த வடமொழியில் வர மாதிரி ஷாங்கிறது அது மூணாவது விதமாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு அவர் தெய்வசந்தம் சொன்னார் எனக்கு. அந்த ஷா ஷாங்கிறது சிவன் உடம்புல வரும் அந்த மாதிரி இது இது. பட் நாங்கள் அதை வந்து கேப்சர் பண்ணல, ரெண்டு தான் கேப்சர் பண்ணியிருக்கோம், அதையும் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதையும் கேப்சர் பண்ணும். அப்புறம் இந்த வந்து இது ட்ரெயின் பண்ணும்போது இத்தனை நூற்றுக்கணக்கான அவர்ஸ் வந்து 217 அவர்ஸ் வச்சுருக்கோம். நான் சொன்னேன் இதில் கமர்ஷியலாக இங்கிலீஷ்லாம் 1000-10000 அவர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அந்த இதை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஸ்பீச்சு, அந்த ஸ்பீச்சினுடைய ஸ்பெக்ட்ரல் கேரக்டர், அதாவது அதில் என்னென்ன ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது அப்படின்னு. இது இந்த இது வந்து ஃப்ரீக்வன்சி அதிகமாகிட்டே போகுது, 1000 ஹர்ட்ஸு, 2000-3000-6000 ஹர்ட்ஸ் வரைக்கும் போகுது. இப்போ சில இது வந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா அதனுடைய ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறையா டென்சிட்டி இருக்குது, இங்கே காலியாக இருக்குது. ஆன்னு சொல்லும்போது ஃப்ரீக்வன்சி லோ ஃப்ரீக்வன்சிஸ் நிறையா இருக்கும், ஹை ஃப்ரீக்வன்சி குறைவாக இருக்கும், அந்த மாதிரி பார்க்கணும். ஃபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இதை வந்து இந்த என்ஜின் ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல ஆ முடியுது, எந்த இடத்துல கா வருது, எந்த இடத்துல கா முடிஞ்சு எந்த இடத்துல மா வருதுன்னு நம்ம ஃபுல்லாக பண்ணணும். அதை வந்து செமி ஆட்டோமேட்டிக்காக பண்ண முடியும், அதை வந்து இது சொல்கிறோம். பல ஸ்டெப்ஸ் முதல் முதல்ல எல்லாம் ஈக்குவலாக பிரிச்சுக்கிறோம், அப்புறமா ஒவ்வொரு இதாக பண்ணி இதை ரிஃபைன் பண்ணி கடைசியில் ஓரளவுக்கு ஒழுங்காக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது முடியுது, இந்த இடத்துல இந்த லைன் இருக்கு இல்லையா அது அந்த இடத்துல இந்த இது முடியுது, அப்புறம் இது முடிகிற இடத்துல இங்கே, இது முடிகிற இடத்துல இங்கே, அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா இதுலேருந்து தான் இப்போ வந்து மெஷின் கற்றுக்கும், ஓகே இந்த இடத்துக்குள்ளே தா இருக்குது, இந்த இடத்துக்குள்ளே ஈ இருக்குது, இந்த இடத்துக்குள்ளே சா இருக்குங்கிறத கற்றுக்கும். அதை கரெக்டாக பண்ணால் தான் அது கரெக்டாக கற்றுக்கும். ஸோ டிஎன்என் மாடல் ஆஃப் தி பேஸ் லைன் ஏஎஸ்ஆர், இது வந்து பேஸ் லைன்கிறது முதல்ல பண்ணது. அதுக்கப்புறமா நான் அந்த சொன்ன அந்த அன்லிமிட்டட் ஒகாபுலரிக்கு சில மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம், அப்புறம் ஸ்பீக்கர் சேஞ்சுக்கு சில மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம், அப்புறம் வந்து அந்த டைம் ஃப்ரீக்குவன்சி இதுக்கு சில மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். டோட்டல் கார்பஸில் 4.4 மில்லியன், 44 லட்சம் தனித்தனி வார்த்தைகள் இருக்குது. அதை வந்து எங்களுடைய அதிலிருந்து இந்த லாங்குவேஜ் மாடல், அதாவது 3 கிராம் ட்ரைகிராம் எந்த வார்த்தைக்கு அப்புறம் எந்த வார்த்தைங்கிறது அது அதுலேருந்து கற்றுக்குது. அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த எல்லா இதுவும் ஃபஸ்ட்டாக ஃபைனலாக வந்து லாங்குவேஜ் மாடல், லெக்சிகன், அதாவது ப்ரொனன்சியேஷன் மாடல், எந்தெந்த கேரக்டர்ஸ் ஸ்பி இது என்ன வார்த்தையில் அல்லது என்ன இதில் வந்து என்னென்ன ஃப்ரீக்வன்சி வரும், அது அத்தனை மாடலையும் சேர்ந்து கம்பைன் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபைனல் இந்த ஸ்பீச் ரெக்கக்னிஷன் வரும். அதனுடைய இது வந்து டிஃப்ரெண்ட் மாடல் யூஸ் பண்ணும்போது என்னென்ன ஸ்பீச் அது ஃபைனலாக எப்படி அதை வந்து இவாலுவேட் பண்ணுறோம் அப்படின்னா வேர்டு எரர் ரேட் அப்படின்னு சொல்கிறோம், WERங்கிறது வேர்டு எரர் ரேட். நீங்கள் வந்து வெறும்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அதை ரெக்கக்னைஸ் பண்ணிச்சுன்னா அதை வச்சு நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கான்னு சொல்ல முடியாது, அட்லீஸ்ட் ஒருத்தரை வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேச வைக்கணும், அதிலிருந்து அது எவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிக்குது. அப்போ அதை வந்து நம்ம மேனுவலி நம்ம நீங்கள் தனியாக அதை அவன் என்ன பேசினா கரெக்டாக எழுதி வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்க, அல்லது அந்த ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ண நான் சொன்ன மாதிரி தனியாக வந்து டெஸ்டிங்க்கு தனியாக எடுத்து வச்சுருப்போம், அதில் ஸ்பீச்சும் இருக்கும், அது எது கரெக்டாக ரெக்கக்னைஸ் பண்ணால் என்ன ஸ்பீச்சுங்கிற இதுவும் இருக்கும். ஸோ அதை மெஷினில் விட்டு அது வெளியில் வரதையும் அதையும் கம்பேர் ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு ப்ரோக்ராம் வச்சு கம்பேர் பண்ண முடியும்.
ஸோ மோனோஃபோன்னா என்னன்னா, இது நம்ம நான் சொன்னேன் கான்டெக்ஸ்ட் டிபெண்டன்ட், அடுத்த ஃபோனுடைய இது தாக்கம் அதை வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு மாடல் டெவலப் பண்ணீங்கன்னா 21% எரர் வருது. அதாவது 100 வார்த்தைகள் இருந்ததுன்னா பேசினதுல அதுல 72 வார்த்தைகள் தான் கரெக்டா இருக்கு, 22 வார்த்தைகள் தப்பா வருது. கான்டெக்ஸ்ட் டிபெண்டன்ட் ஐபோன் யூஸ் பண்ணும்போது அந்த எரர் வந்து 19% குறையுது, அப்ப 81 வார்த்தைகள் கரெக்ட் ஆயிடுது. அப்புறம் இந்த இம்ப்ரூவ் பண்ணிட்டே வரும்போது ஃபைனலா டிஎன்என் அது பண்ணும்போது 13.5% வரைக்கும் எரர் குறைஞ்சிடுச்சு. 21%லேருந்து 13% எரர் குறைஞ்சதுன்னா இப்போ 86%, 100 வார்த்தைகளுக்கு 86 வார்த்தைகள் கரெக்டாக ரெக்கக்னைஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ திஸ் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, தமிழ் வந்து இட்ஸ் அ அன்லிமிட்டட் ஒகேபுலரி பாசிபிள். அதுவும் வந்து ஒரே இது ரெண்டு வார்த்தையாக இருக்கிறத நம்ம ஒரே வார்த்தையாகவும் எழுதுகிறோம், பேசுவோம், அந்த மாதிரி பண்ண முடியும். கேப் இல்லாமல் வந்து கொண்டு இருந்தான் அப்படின்னு எழுதும்போதே நீங்கள் கேப் இல்லாமல் கொண்டு இருந்தான்னு எழுதலாம், அல்லது டூவும் ஈயும் இது கம்பைன் பண்ணி கொண்டிருந்தான்னு எழுதலாம். அந்த மாதிரி பெருசு இது, அதுக்கு பேர் அக்லூட்டினேஷன் பேர். இந்த இதனாலையும் அந்த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் அதிகமாகிட்டே போகிறது. அதை வந்து வி ஹவ் கம் அப் வித் அ நியூ மெத்தட் ஆஃப் ஹேண்ட்லிங் இட். அதில் அத்தனை வார்த்தைகள் கற்றுக்க வேண்டியது இல்லை, அது வந்து தெரியாத வார்த்தைகளை கூட கண்டுபிடிக்கும். அதை வந்து நாங்கள் இப்போ பேட்டன்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இப்போ இமீடியட்டாக அடுத்த வருஷம் டிவியில் கூப்பிட்டாங்கன்னா நான் அதை டீட்டெயில்ஸ் பேட்டன்ட்டு ஃபைல் ஆகிடுச்சு, அது அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா நான் அதை பற்றி பேச முடியும். இப்போ அந்த பேட்டன்ட் மாடலில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, பேஸ் லைனில் வந்து எரர் வந்து 24.7%, அதாவது 100க்கு 75 வார்த்தைகள் தான் கரெக்டாக இருக்குது. அப்புறம் எங்களுடைய மாடலில் வந்து அதுலேயே பல நுண் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், மாடிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் லெவலில் வந்து 18% எரர் வந்தது, அது குறைஞ்சிட்டே வந்து இப்போது 12% எரரில் நிற்குது. அதாவது 100 வார்த்தைகள் பேசுனீங்கன்னா அதில் 88 வார்த்தைகள் கரெக்டாக இருக்கும். அது இது கொஞ்ச நாளுக்கு முன்னால் இப்போ இன்னும் கொஞ்சம் ரிவைஸ் ஆகிருக்கும், இப்போ ரீசெண்டாக இன்னும் இவாலுவேட் பண்ணலை. ஸோ இப்போ திஸ் இஸ் த லெவல் அட் விச் வி ஆர் தேர். ஸோ இங்கே நான் நிறுத்திக்கிறேன், ஏன்னா கேள்விகள் கேட்டுன்னா பதில் சொல்லலாம். தற்போது வாய்மொழிக்குறை என்கிற பொறுமையில் பெங்களூருவிலிருந்து பேராசிரியர் முனைவர் ஆகா ராமகிருஷ்ணன் அவர்கள் சிறப்பான ஒரு உரையை ஆற்றினார்கள். தற்போது கேள்வி நேரம், ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஐயாடம் கேள்விகளை கேட்கலாம். இந்த மாடல்ல நீங்க டேட்டா கலெக்ட் பண்ற அப்படின்னு சொன்னீங்க, ஸ்பீச் டேட்டா. ஆமாங்க, ஸ்கேர்சிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. இப்ப நம்ம யூடியூப்ல தமிழ்ல வர்ற அந்த வீடியோல ஆடியோ ஃபைல் கன்வெர்ட் பண்ணி நம்ம டேட்டா சோர்ஸ் ஜெனரேட் பண்ண முடியாது. நல்ல இதுதான் சஜஷன், டெஃபினட்டாக பண்ண முடியுங்க. ஆனால் அது வந்து இப்போ சில இதெல்லாம் சினிமாலே ரெக்கார்ட் பண்ண பாடலான்னு பார்த்து வச்சுங்க, அதில் பேக்ரவுண்டில் வந்து யாராவது வருத்தத்தில் இருக்கான்னு டாயின்னு ஒரு மியூசிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பேக்ரவுண்ட் எதுவும் இல்லாமல் இருந்தால் தான் ஸ்பீச்சுக்கு பெட்டர். அஃப்கோர்ஸ் ஐடியலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நாய்ஸோடு எவ்வளோ நாய்ஸோடு இருந்தாலும் இது ரெக்கக்னைஸ் பண்ணணும், அந்த அளவுக்கு இது வந்து ஈஸியாக வராது. அதனால் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் நாய்ஸ் குறைச்சலாக பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரி பேக்ரவுண்ட் எதுவும் இல்லாத ஸ்பீச்சை வந்து நீங்கள் எடுக்க முடியும். டெஃபினட்டாக நீங்கள் சொன்னது வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிள் தான், அதை எடுத்து அதுலேருந்து நம்ம ஸ்பீச்சாக மாற்ற முடியும். அஃப்கோர்ஸ் இது காப்பிரைட்னு ஒரு இஷ்யூ இருக்கு இல்லைங்களா, அதையும் பார்த்துக்கணும். சரிங்க, இப்போ நான் கொஞ்சம் அந்த என்எல்பி லாங்குவேஜ் மாடல்லாம் கொஞ்சம் வந்து ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த மாடல்ல டேட்டா இதெல்லாம் வந்து நான் எங்கே ஓப்பன் சோர்ஸ் எங்கே என்னால் சேகரிக்க முடியும் என்னுடைய ரிசர்ச் பர்பஸ்க்கு? அதான் நீங்கள் என்எல்பின்னு சொன்னீங்க, நீங்கள் என்ன ரிசர்ச் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன டேட்டா. டேட்டா இஸ் நாட் ஒன் திங், டேட்டா இஸ் 2000 திங்ஸ். நீங்கள் ஸ்பீச் ரெக்கக்னிஷன் பண்ணீங்கன்னா ஸ்பீச் வேணும், இது டெக்ஸ்ட்டில் ரெக்கக்னிஷன் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் வேணும், வேறு எதாவது ரெக்கக்னிஷன் பண்ணிங்கன்னா இமேஜஸ் வேணும், இல்லை வீடியோ வேணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், அப்போ தான் டேட்டா எங்கே எடுக்க முடியும்னு சொல்ல முடியும். ஸ்பீச் டு டெக்ஸ்ட் தான், ஸ்பீச் டு டெக்ஸ்ட் அதை நீங்களே சொன்னீங்க இல்லையா. இது அந்த மாதிரி பல எங்கேருந்து கலெக்ட் பண்ண முடியும். இப்போ நாங்கள் வந்து ஸ்கூல் காலேஜெல்லாம் போயிட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், பேட் சம் மணி டு தென். அண்டு நான் சொன்ன மாதிரி அந்த நீங்கள் வந்து ஒரு ஒரு வேளை பிற்காலத்தில் இது வந்து நான் வந்து இதுக்கு கமர்ஷியலாக யூஸ் பண்ணேன்னு வச்சுங்க, அப்பயும் அந்த இது வரக்கூடாது. அதுக்காக வந்து ஒரு இதுவும் எழுதி வாங்கிப்போம், அவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு நான் இந்த இது வந்து அவங்க எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் பர்மிஷன் வாங்கிக்கணும். இல்லை நீங்கள் அந்த மாதிரி பண்ண போறதுன்னு பண்ண போறலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஏன்னா அது வந்து ஒருத்தர் பேசினாங்கிறது அவங்களுடைய
அவங்களுக்கு சொந்தம் அது. அதை நம்ம யூஸ் பண்ணும்போது அதை வந்து இட் கேன் ஹாவ் லீகல் எஃபெக்ட். நீங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த இவர் வந்து இப்போ எஸ்பிபியை வந்து இவர் இதில் பிடிச்சாரு, இளையராஜா என்னுடைய பாட்டை நீங்கள் பாடக்கூடாது காசு கொடுக்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அதுக்கெல்லாம் அது காப்பிரைட்னு பேர். அதை வந்து நம்ம பார்த்துட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கணும் சார். இப்போ இதுக்கு வந்து ஹிடன் மார்க் ரேண்டம் மாடல் வந்து ஒரு சரியான ஒரு அவுட்புட் வந்து கொடுக்குதுங்களா? ஹிடன் மார்க்கோ மார்க் இது ஃபேர்லி குட்டுங்க. நாங்கள் இப்போ வந்து ஹிடன் மார்க்கோ மாடலுங்கிறது ஸ்லைட்லி ஓல்டர் மாடல். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஹிடன் மார்க்கோ மாடலை வச்சு ட்ரெயின் பண்ணி அதை வந்து வி ஆர் கிவிங் இட் ஆஸ் இன்புட் டு த டீப் நியூரல் நெட்வொர்க் அஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட். ஃபைனல் மாடல் த ப்ராபபிலிட்டி ஹிடன் மார்க்கோ மாடல் பேசிக்கலி இட் வில் கிவ் யூ ப்ராபபிலிட்டிஸ். இப்போ வந்து அதை வந்து டீப் நியூரல் நெட்வொர்க்கில் மாற்றி டீப் நியூரல் நெட்வொர்க் தான் ப்ராபபிலிட்டிஸ் கொடுக்குது, அதுதான் ஃபைனலாக மாடலுக்குள்ளே போகுது. ஐயா இன்னொரு ஒரு ஒரு சின்ன ஐயம், இப்போ நம்ம ஹிடன் மார்க்கோ மாடல் இந்த மாதிரி இப்போ டிஎன்லேயே நிறைய வேரியன்ட் நீங்கள் லெவல் ஒன்லேருந்து ஃபோர் வரைக்கும் சொன்னீங்க, இது எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணி இதுலேருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட்டில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அதாவது ஓட்டிங் கிளாசிஃபையர் மாதிரி நம்ம எடுத்து அதை பண்ண முடியுமாங்க? இல்லை ரிசர்ச்சில் பல இது பாசிபிள், பட் ஃபைனலாக நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக யூஸ் ஆகணும்னு வச்சுங்க, அது வந்து ரியல் டைத்தில் ஒர்க் பண்ணும். அதாவது ஒரு பேசின உடனே உடனே அது வெளியில் வரணும் கம்ப்யூட்டர்ல இல்லையா, ஒரு அரை ஒரு செகண்ட் வேணால் டிலே ஆகலாம். அதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன பண்ண முடியுமோ என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் அது பத்து ரெக்கக்னைசர் நீங்கள் பேரலாக பத்து ப்ராசஸர் வச்சுட்டு ஒவ்வொன்றும் ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு அதில் மேக்ஸிமம் ஓட்டிங் கூட பண்ணலாம். அடுத்ததாக இந்த பயிலரங்கின் இறுதி நிகழ்வாக தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் ஆய்வு வளமையர் முனைவர் அபிராமி அவர்களை நன்றி உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இப்பயிலரங்கத்தில் பேராசிரியர் முனைவர் ஆ க ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாய்மொழி உரை என்கிற தலைப்பில் நம்மிடையே ஒரு சிறப்பானதொரு உரையை நிகழ்த்தினார்கள். ரொம்ப நல்ல புதுமையான விஷயங்கள், புது விஷயங்கள், அதாவது இந்த பேச்சுக்கு உரைங்கிற இந்த முயற்சி வந்து ஒரு புது முயற்சி. இதன் மூலமா நம்ம எல்லாருமே வந்து எழுத படிக்க தெரியாதவங்க கூட பேசி அதை நம்ம வந்து உரையா எடுத்துக்க முடியும். இது வந்து மிக நல்ல முயற்சி. இந்த முயற்சியில ஒரு சிறப்பான ஆராய்ச்சி நிகழ்த்தி நிறைய இதை நிகழ்த்தி இருக்கதா சொல்ற, கன்னடத்துல மதுரை வாசகானும் தமிழ்ல திருக்குறள் அப்படின்னும் உருவாக்கி இருக்கதா சொல்ற. இந்த முயற்சி எல்லாம் ரொம்ப நல்லது. இது பயன்பாட்டுக்கு வந்தா எல்லாருக்கும் ரொம்ப நல்லா பயன்படும் அப்படிங்கறதுல எந்த அளவுக்கும் ஐயம் இல்லை. அவர் சொன்ன மாதிரி தமிழ்ல வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. அதாவது எல்லா ஊரும் நம்ம கூறுதான், எல்லாரும் நம் உறவினர் தான், எல்லா இடத்துலயும் திரைக்கடலோடையும் திரவியம் தேடுன்னு சொன்னவங்கதான் தமிழர்கள். அது இப்ப தமிழ் வந்து ஒரு வட்டத்துக்குள்ள குறுகி இருக்குன்னா அது சில பேரோட குறுகிய மனப்பான்மையினாலதான் தவிர தமிழால இல்ல. தமிழ் வந்து நம்மள எல்லா இடத்துலயும் போய் தான் வாழ சொல்லுது, எல்லா இடத்துலயும் எல்லாவற்றையும் தான் கத்துக்க சொல்லுது. பாரதியார் சொன்னார் நீங்க சொன்ன மாதிரி யாமறிந்த மொழிகளிலேனா அவருக்கு வந்து நிறைய மொழி தெரிஞ்சுது, அதனாலதான் அவர் அந்த ஒரு வார்த்தையை சொன்னார், தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். அவர்கிட்டயும் பன்மொழி அறிவு இருந்தது. ஒருத்தருக்கு பன்மொழி அறிவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி மொழி உச்சரிப்பு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலத்துல தமிழ் தமிழ்னு சொல்ற யாருமே அதை தமிழ்னே சொல்றது இல்ல, தமிழ் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுவே வந்து ஒரு பெரியான விஷயம்தான். அதாவது லகரம் 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 எதுவுமே யாருக்கும் சரியா வர்றது இல்லை, ஏன்னா பள்ளியிலிருந்து இப்ப அது ஒழுங்கா கற்றுக் கொடுக்கப்படுறது இல்லை. மொழிக்கு அதாவது நம்ம எந்த மொழி தெரிஞ்சுக்கிறோமோ அதுல வந்து ரொம்ப சிறப்பா இருக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க இப்ப சொன்ன மாதிரி பாத்தீங்களா, நீங்களும் உங்க நண்பரும் இணைந்து பண்றீங்க, அவர் வந்து கன்னடத்துல இருந்து தமிழுக்கு பண்றார், நீங்க வந்து தமிழ்ல இருந்து கன்னடத்துக்கு பண்றீங்க. சோ அந்த மொழி அறிவு இருக்கும்போது நம்மளால அந்த மொழியும் சிறப்பா பேச முடியும். இப்ப சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுனாலே எல்லா பாஷையும் பேசலாம்னு சொல்லுவாங்க, ஏன்னா அதோடைய உச்சரிப்பு அவ்வளவு கடினமானது. இப்ப நீங்க சொல்ற இந்த பீஸ் டு டெக்ஸ்ட்க்கும் உச்சரிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. இததான் நம்ம வந்து எல்லாருமே உணர்ந்துக்கணும். காலப்போக்குல நம்ம வந்து வட்டார வழக்கு இப்படி பேசுறதுதான் என்னோட நான் எனக்கு ஒரு ஸ்டைல் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம மொழிய கொலை பண்றதை விட எல்லாரும் ஒரு வகையில ஒற்றுமையா நல்லபடியா பேசணுங்கிறது உங்களோட இந்த முயற்சியிலும் உங்களோட உரையிலையும் நல்லா தெரிஞ்சுது. ரொம்ப ரொம்ப சிறப்பான உரை. கல்வியோட சிறப்பையும் அதிகம் சொன்னவர்கள் நம்மவர்கள் தான். எங்க போயும் படிச்சு எங்கனாலும் வாழலாம் அந்த இதுதான். நீங்க வந்து தமிழ்நாட்டுல இருந்தும் பெங்களூர்ல போய் இவ்வளவு சிறப்பா நிறைய சாதனைகளை உங்களால செய்ய முடிஞ்சது. நம்ம வந்து அந்த எங்க இருந்தாலும் எதையும் செய்யலாம் அப்படிங்கறத உங்களோட முயற்சி உங்களோட உழைப்பும் நல்லாவே காட்டுது. நீங்க இல்ல மென்மேலும் நல்லா செய்யணும் அப்படிங்கறத தமிழ் இணைய கல்விக் கழகம் சார்பா இப்ப வாழ்த்துவோம். இத்தகைய சிறப்பான ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கும் இப்பயிலரங்கத்தில் கலந்து கொண்ட சிறப்பித்த பங்கேற்கார்கள் அனைவருக்கும் இத்தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் இயக்குனர் இணை இயக்குனர் உதவி இயக்குனர்கள் மற்றும் அலுவலர்கள் சார்பாக உளமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா, வணக்கம்.
நீங்க சொன்ன மாதிரி அது எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறது உங்களுடைய இதன விருப்பம், எல்லாருடைய விருப்பத்திலையும் நடக்கணும்னு வேண்டிக்கிறேன்.